ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தி செஷன். ஸோ நம்ம 50 டேஸ் சேலஞ்ச் பார்த்துட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு டே 2 வந்திருக்கோம். அண்ட் இந்த சேலஞ்சில் ஃபர்ஸ்ட்டு 20 டேஸ் வந்துட்டு நம்ம பிக்யூஆர்எஸ் கிளாஸ் டெஸ்ட் அண்ட் பிக்யூஆர்எஸோட லாஸ்ட் இயர் சிஜிஎல்ல கேட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் அதே வகையில் இன்னைக்கான கொஸ்டின்ஸும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நமக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் டெஸ்ட் பார்த்துலாமா? Learning a new language can be challenging. Okay, ஒரு புது லாங்குவேஜ் கத்துக்கிறது சேலஞ்சிங். சேலஞ்சிங்க்கு நம்ம நேற்றே மீனிங் பார்த்தோம். ஸோ அது ஒரு போட்டி. ஓகேவா, ஒரு இது நமக்கே ஒரு போட்டியா இருக்கும். ஓகே, ரொம்ப வந்துட்டு நம்மளை முன்னேறதுக்கு ஒரு இதா இருக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி வருது. அண்ட் பட் இட் இஸ் ஆல்சோ, அது ஒரு சேலஞ்சிங்கான விஷயம்தான், அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான், நம்மளை சேலஞ்ச் பண்ற மாதிரி இருக்கதான் செய்யும். பட் இட் இஸ் ஆல்சோ டேஷ் பட் இட் இஸ் ஆல்சோ டேஸ். இங்க ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு வேர்டு போடணும். இங்க சேலஞ்சிங்கா தான் இருக்கும், படிக்கிறதுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஒரு நியூ லாங்குவேஜ கத்துக்கிறது கஷ்டம்தான், பட் அது இருந்தாலும் ஆப்ஷன் பாருங்க, பாயிண்ட்லெஸ்ஸா இருக்குமா? இருந்தாலும் இங்க ஒரு பாசிட்டிவ் மீனிங், பாசிட்டிவ் வேர்டு வரணும்னு சொல்லிட்டேன். பாயிண்ட்லெஸ், அது வந்துட்டு படிக்கிறது வந்து பாயிண்ட்லெஸ், யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்ல முடியுமா? பாயிண்ட்லெஸ் அது வந்துட்டு தேவையில்லாத ஒண்ணு அப்படின்னு சொல்ல முடியுமா? ஸோ பாயிண்ட்லெஸோட மீனிங் என்ன? பர்பஸே இல்ல, அதுக்கு ஒரு ரீசனே இல்ல. பாயிண்ட்லெஸ் ரீசன் இல்லாதது. ஓகே, அது பர்பஸ் இல்லாதது. ஒரு நியூ லாங்குவேஜ் கத்துக்கிறது பர்பஸ் இல்லாததுன்னு சொல்லுமா? இல்ல. ஓகே, பாயிண்ட்லெஸ் அப்படிங்கிறது பர்பஸ்லெஸ் அப்படின்னு சொல்ல வர்றது, பர்பஸ் இல்ல அப்படின்னு சொல்ல வர்றது. ஓகேவா, பர்பஸ் இல்ல, ஒரு ரீசன் இல்ல, சென்ஸ் இல்ல அப்படின்னு கூட சொல்லலாம் பாயிண்ட்லெஸோட மீனிங். அப்ப அது கண்டிப்பா வராது. அடுத்து இன்சிக்னிபிகண்ட், முக்கியம் இல்லாத. சிக்னிபிகண்ட் அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ், இன்சிக்னிபிகண்ட்னா நோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி வரலாம். ஓகே, லேக் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் சொல்லலாம். ஸோ அப்ப அது வருமா? ஒரு நியூ லாங்குவேஜ் கத்துக்கிறது லேக் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ், ஸோ கண்டிப்பா அதுவும் கிடையாது. அப்ப என்னதான் வரும்னு பாத்தீங்கன்னா, ரிவார்டிங் தான் வரும். ஆப்ஷன் 3 ரிவார்டிங் வரும். இந்த கஸ்டமைசிங் பார்த்துட்டு ரிவார்டிங்க்கு நம்ம சொல்றேன். கஸ்டமைசிங் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம தேவையை நம்மளே சேஞ்ச் பண்ணிக்கிறது. இப்போ நம்ம அமேசான்ல வந்துட்டு இந்த ஆர்டர்லாம் ஆர்டர் பண்ணும்போது கஸ்டமைஸ்னு ஆப்ஷன் வரும். ஓகேவா, கஸ்டமைஸ் அப்படிங்கிறது நம்மளோட தேவைக்கேத்தாப்புல நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா, சைஸ் எல்லாம் நமக்கு தேவை ஏத்தாப்புல மாடிஃபை பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கஸ்டமைசிங் வரும். ஸோ அப்ப இங்க நியூ லாங்குவேஜ் கத்துக்கிறது நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது சொல்ல முடியுமா? இல்ல, அப்ப இது வராது. ஸோ அப்ப என்ன வரும்னு பாத்தீங்கன்னா, ரிவார்டிங். ரிவார்டிங் அப்படிங்கறதோட மீனிங் பாத்தீங்கன்னா, ஒரு நமக்கு ஒரு நன்மையை உண்டாக்கும், நமக்கு ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கும். ஓகேவா, நமக்கு ஒரு பெனிஃபிட் கொடுக்கும், அதனால நமக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு 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 விளைவு, நல்ல பாசிட்டிவான விளைவு நடக்கலாம். ஓகேவா, நல்ல அதனால நமக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கலாம். ஸோ இப்போ நமக்கு ஒரு லாங்குவேஜ் நல்லா தெரிஞ்சிச்சுன்னா அதனால நல்ல ஒரு பாசிட்டிவான விளைவு தான் ஏற்படுமே தவிர நெகட்டிவா எதுவும் இருக்காது. பட் இட் இஸ் ஆல்சோ ரிவார்டிங். ஓகேவா, அப்போ இந்த இடத்துல என்ன வரணும்? பட் இட் இஸ் ஆல்சோ ரிவார்டிங், ஒரு பாசிட்டிவ் வேர்டு வரணும். ரிவார்டிங் நமக்கு அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கும், ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கும், அதனால ஒரு நல்ல விளைவுகள் தான் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. அது சேலஞ்சிங்கா இருந்தாலும், கடினமா இருந்தாலும், சேலஞ்சிங்னா என்னது? கடினம், போட்டி. ஓகே, அது சேலஞ்சிங்கா இருந்தாலும் அது நமக்கு ரிவார்டிங் தான். ஓகே, அதுல இருந்து நமக்கு நல்லதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. அடுத்து பார்க்கலாமா? இட் கேன் ஓப்பன் அப் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அது புது புது நம்மளோட கம்யூனிகேஷன் அண்ட் கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்சில். ஓகேவா, நம்ம வந்து இப்போ வேற இப்போ இந்தியால இருந்து ஃபாரின் போறோம். ஸோ அங்க கம்யூனிகேட் பண்றதுக்கு அண்ட் நம்மளோட கல்ச்சரை வந்து ஷேர் பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு, இந்த புது லாங்குவேஜஸ் கத்துக்கிறது நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிரியேட் பண்ணணும். ஓகேவா, நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிரியேட் பண்ணும், வாய்ப்புகளை கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சேலஞ்சிங்கிற வார்த்தையும் நம்ம நேத்து பார்த்தோம், ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ங்கிற வார்த்தையும் நம்ம நேத்து பார்த்தோம். ஸோ அப்போ வொக்காபில் எப்படி யூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ரிப்பீட்டடா இது மாதிரி க்ளோஸ் டெஸ்ட் இதெல்லாம் சால்வ் பண்ணும்போது இதுல உங்களுக்கு வொக்காபும் கம்ப்ளீட்டா கவர் ஆகும். வொக்காபு நான் ஒவ்வொரு வார்த்தைக்கும் தனித்தனியா மீனிங் சொல்றேன். ஸோ அது கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா, ஸோ கட்டாயம் இதை டெய்லி நம்ம வர்றத ரெகுலரா பார்த்துட்டே இருங்க, உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். உட்காவும் இம்ப்ரூவ் ஆகும் அண்ட் இந்த அப்ரோச் இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் அடுத்தடுத்து போக போக நான் வந்து இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல எல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். ஓகேவா, அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? ஓகே, அப்ப இந்த லைன் முடிஞ்சிச்சு. நம்ம ரெண்டாவது க்வெஸ்சன் போலாமா? ரெண்டாவது க்வெஸ்சன் பார்க்கலாம். When learning a new language, it is important to be patient and dash yourself time to progress. ஒரு லாங்குவேஜ கத்துக்கிறதுக்கு கத்துக்கும் போது, ஓகேவா, When learning a new language, ஒரு லாங்குவேஜ கத்துக்கும் போது பேஷண்டா இருக்கிறது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாம அண்ட் டேஷ் யுவர் செல்ஃப் டைம் டு ப்ராக்ரஸ், உங்களுக்கு என்ன கொடுக்கணும்? டைம் கொடுக்கணும்னு சொல்ல வராங்க. ஓகேவா, ரொம்ப பேஷண்டா இருக்கணும், அந்த ப்ராக்ரஸ் பண்றதுக்கு நமக்கு டைம் கொடுக்கணும்னு சொல்றாங்க. கிவ் அண்ட் கிவ் யுவர் செல்ஃப் டைம், நமக்கு நீங்க உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க, டைம் கொடுத்துக்கோங்க
அப்பதான் பொறுமையா உங்களால ஒரு லாங்குவேஜ் கத்துக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்லெக்ட் பண்ணணும்னு சொல்லுவோமா, உங்க டைம் டு ப்ராக்ரஸ் பண்றத நெக்லெக்ட் பண்ணுவாங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோமா, ஓகேவா, அதை கேர் பண்ணாம விட்டுட்டு போறது அந்த மாதிரி சொல்லுவோமா? இல்ல, ஒரு ஒரு வித விஷயம் கத்துக்கணும்னா நமக்கு பொறுமையா டைம் எடுத்து பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதை விடுறது கிடையாது, எடுத்த உடனே அதை விடுறது கிடையாது. சோ நெக்லெக்ட் பண்ணக்கூடாது, ரஷ் பண்ணக்கூடாது. இங்கதான் பேஷண்ட்னு கொடுத்துட்டாங்க, அப்ப எப்படி ரஷ் பண்ணுங்கன்னு சொல்லுவான்? பேஷண்டா இருங்க, உங்களுக்கு டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லணும். சோ அப்ப ரஷ் பண்ணக்கூடாது, ரஷ் பண்ணுங்கன்னு சொல்லக்கூடாது. ரஷ்னா என்ன? அர்ஜென்டா, ரொம்ப வேகமா, ஹேஸ்ட்னு சொல்லுவாங்க, ஹேஸ்ட்னு சொல்லுவாங்க. ஹேஸ்ட் அப்படின்னா வேகமா பண்றது, ஹேஸ்ட் மேக்ஸ் வேஸ்ட். அந்த வேகமா பண்றது வந்துட்டு எல்லாமே ஃபெயிலியர் ஆகும், அதுதான். சோ வேகமா பண்ணக்கூடாது, அவசரமா படக்கூடாது, ரஷ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, பொறுமையா இருங்கன்னு சொன்னோடனே மறுபடியும் எப்படி ஃபோர்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க? பொறுமையா இருங்க, உங்களுக்கு டைம் கொடுங்க, கிவ் யுவர் செல்ஃப் அ டைம் டு ப்ராக்ரஸ். நீங்க படிப்படியா முன்னேறி போறதுக்கு டைம் எடுத்துக்கோங்க, டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்ப இந்த லைன் நல்லா புரிஞ்சுச்சா? கிவ் தான் இங்க ஆன்சர் வரணும், கொடுங்கன்னு வரணும். ஃபோர்ஸ் பண்ணுங்கன்னு வரக்கூடாது, ரஷ் பண்ணுங்க வேகமா பண்ணுங்கன்னு வரக்கூடாது, அதை அவாய்ட் பண்ணுங்கன்னு வரக்கூடாது. நெக்லெக்ட் அப்படிங்கறது அவாய்டு. புரிஞ்சுச்சா? அடுத்து பாக்கலாமா? அடுத்து, ஒன் வே டு மேக் லாங்குவேஜ் லேர்னிங் ஈஸியர், ஒரு வழி இருக்கு லாங்குவேஜ் லேர்னிங் ஈஸி ஆக்குறதுக்கு, இஸ் டு டேஸ் டு டூ இட் எவ்ரி டே. அத நீங்க இந்த ஒரு விஷயத்த மட்டும் டெய்லி செஞ்சீங்கன்னா உங்களால லாங்குவேஜை ஈஸியா கத்துக்க முடியும்னு சொல்ல வராங்க. என்ன விஷயம்? ஹெசிடேட் பண்றதா, ப்ரோக்ராஸ்டேட் பண்றதா, கமிட் பண்றதா, ஃபர்கெட் பண்றதுன்னா கமிட் பண்றது. நீங்க கமிட் ஒன்ஸ் கமிட் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி, அதாவது ரொம்ப இஷ்டப்பட்டு பண்ணணும்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்க கமிட்டடா பண்ணிட்டீங்கன்னா அது ரொம்ப ஈஸின்னு சொல்ல வராங்க. சோ அப்போ மத்த நாளுக்கும் மத்த மூணுக்கும் மீனிங் பாக்கலாமா? சொன்னே ஹெசிடேட். ஹெசிடேட்னா என்னது? ஒரு இதை வந்துட்டு தள்ளி வைக்கிறது அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம், சரியா? ஒத்தி போடுறது, தள்ளி வைக்கிறது. ஓகே, இங்க மீனிங் வந்துட்டு டு பாஸ், பாஸ்னு அர்த்தம், டு பாஸ். ஓகே, டு பாஸ் ஆர் வெயிட், ஹெசிட்டோட மீனிங் அதுதான். ஓகேவா? இவ்வளவு சும்மா தள்ளி போடுறது, எத்தனை நாள்னு தெரியாது, சும்மா தள்ளி ஓரமா வைக்கிறது அந்த மாதிரி. ப்ரோக்ராஸ்டினேட் அப்படிங்கிறது வந்துட்டு சும்மா சோம்பேறித்தனத்தினால அதை ஒதுக்குறது, சரியா? சோம்பேறித்தனத்தினால அப்புறமா பண்றேன் அப்புறமா பண்றேன்னு சொல்லிட்டு டிலே பண்ணிட்டே இருக்கிறது. ப்ரோக்ராஸ்டினேட் அப்படிங்கிறது எதை மீனிங் பண்ணணும்னா டிலே பண்றதுன்னு அர்த்தம். டிலே பண்றது, போஸ்ட்போன் பண்றது, நான் அப்புறம் பண்ணிக்கிறேன், நாளைக்கு பண்ணிக்கிறேன், நாளைக்கு நான் கத்துக்கிறேன், நாளைக்கு நான் வாசிச்சுக்கிறேன். இப்போ ரீடிங்லாம் டெய்லி வாசிக்கணும், ஆனா நான் ப்ரோக்ராஸ்டினேட் அப்படிங்கிறது டிலே பண்றது. ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணுறாங்கன்னா டிலே பண்றது, நான் நாளைக்கு பண்றேன், நாளை கழிச்சு பண்றேன், அப்படி தள்ளி தள்ளி போட்டுட்டே இருக்க தான் ப்ரோக்ராஸ்டினேட் மீனிங் வரும். ஹெசிடேட் அப்படிங்கிறது தள்ளி வைக்கிறது, நிப்பாட்டுறது. ஓகே, ஹெசிடேட்னா பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ப்ரோக்ராஸ்டினேட் அந்த நாளைக்கு பண்றேன், நாளை கழிச்சு பண்றேங்கிறது. ஃபர்கெட்னா மொத்தமே பண்றதை மறந்துட்டேன், மறந்தே போயிருச்சு. டெய்லி நீங்க மறந்தீங்கன்னா உங்களால நியூ லாங்குவேஜ் கத்துக்க முடியுமா? முடியாது. சோ அப்ப பர்கட்டும் கிடையாது. அப்ப என்ன பண்ணணும்? கமிட். சோ கமிட்டோட மீனிங் என்னன்னா நீங்களே உங்களை டெடிகேட் பண்ணிக்கணும். சோ கமிட்னா என்ன? டெடிகேட்னு அர்த்தம், டெடிகேட் ஒன் செல்ஃப். ஒரு இப்ப நம்ம எக்ஸாம் பாஸ் ஆகிறது தான் நமக்கு இதுன்னா அதுக்குள்ள டெடிகேட் ஆயிடணும். அப்ப அதுக்கு இங்கிலீஷ் ரொம்ப ரொம்ப முக்கியம்னா இங்கிலீஷோட மார்க் வெயிட்டேஜ் அதிகம். ப்ரிலிம்ஸ் மட்டும் நீங்க பாக்காதீங்க, மெயின்ஸ் பாருங்க. மெயின்ஸ்ல இங்கிலீஷோட மார்க் தான், மார்க்கோட வெயிட்டேஜ் தான் அதிகம். 45 க்வெஸ்சன்ஸ் கேக்குறாங்க, 45 × 3 எவ்வளவு வரும்? நமக்கு 100+ மார்க் எடுக்கலாம். 45 × 3 பாருங்க, 100+ மார்க் எடுக்கலாம்ல. ஓகே, சோ அப்ப இங்கிலீஷ் வந்துட்டு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். சோ அதை வந்து நீங்க ஒரு கமிட்டடா, ஒரு டெடிகேஷனோட, ஒரு உறுதியா நீங்க வந்துட்டு முயற்சி பண்ணா வந்துடும். ஓகேவா? சோ அப்ப இங்க என்ன வரும்? கமிட் டு இட் எவ்ரி டே, கமிட் டு இட் எவ்ரி டே, ஈவன் இஃப் இட் இஸ் ஜஸ்ட் ஃபார் ஃபியூ மினிட்ஸ். ஒரு 5 நிமிஷம் கூட பரவாயில்ல, ஒரு அரை மணி நேரம் கூட பரவாயில்ல, ஃபியூ மினிட்ஸ்னாலும் பரவாயில்ல, அதை கமிட்டடா கத்துக்கோங்க. கமிட்டடா இருந்து கத்துக்கோங்க, ரொம்ப டெடிக்கேட்டடோ டெடிக்கேஷனோட கத்துக்கோங்க. ஓகேவா? அப்படி சொல்ல வராங்க. அடுத்து, திஸ் ஹெல்ப்ஸ் இன் பில்டிங் கன்சிஸ்டன்சி அண்ட் ரீஎன்ஃபோர்சஸ் வாட் யூ ஆர் லேர்னிங். நீங்க இது எதை ஹெல்ப் பண்ணுமா? கன்சிஸ்டன்சியை பில்ட் பண்றதுக்கும், நீங்க என்ன லேர்ன் பண்றீங்களோ அதை யூஸ் பண்றதுக்கும் ரீஎன்ஃபோர்சஸ். ஓகேவா? நீங்க என்ன கத்துக்கிறீங்களோ அதை யூஸ் பண்றதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஹெல்ப் பண்ணும். ஓகே, கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்றதுக்கும் டெய்லி சின்ன சின்ன கமிட்மெண்ட் போதும், உங்களுக்கு கன்சிஸ்டன்சி வந்துடும். ஓகேவா? அதை நீங்க கத்துக்கிறத யூஸ் பண்ண முடியும். மறுபடி ரீஎன்ஃபோர்சஸ். அடுத்து, practicing speaking and listening is also important. Practice பண்றது அவசியம், அதை பேசுறது அவசியம், கேட்கறது அவசியம், கேட்கறது பேசுறது எல்லாமே அவசியம். நாட் ஜஸ்ட் ரீடிங் அண்ட் ரைட்டிங், சும்மா ரீட் பண்ணிட்டு ரைட் பண்ணிட்டு போனா கிடையாது.
பேசணும், பிராக்டிஸ் பண்ணணும், ஓகேவா? இதெல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு ப்ராசஸ். சும்மா நீங்க இங்கிலீஷ் கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னு வைங்களேன், ஜஸ்ட் ரீட் பண்ணாலோ எழுதி வச்சாலோ முடியாது. ஃபர்ஸ்ட் ரீடிங் பண்ணணும், அண்ட் லிசன் பண்ணணும், தென் ஸ்பீக், பேசணும், பிராக்டிஸ் பண்ணணும், பேசி பேசி பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். இதெல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு லேர்னிங் ப்ராசஸ். ஓகே, நம்ம எக்ஸாம் அப்படிதான் ஸ்டார்ட், நம்ம படிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா சும்மா டைரக்டா எக்ஸாம் போய் படிச்சோம், எக்ஸாம் போய் எழுதணும், படிக்கிறோம், அதை பிராக்டிஸ் பண்றோம், என்ன தப்பு வந்துச்சுன்னு அதை அனலைஸ் பண்றோம், அந்த தப்பெல்லாம் திருத்திக்கிறோம், அதுக்கப்புறம் தான் எக்ஸாமே அட்டெம்ப்ட் பண்ணணும். ஓகேவா? இப்படிதான் ஒரு ப்ராசஸ் இருக்கணும். டைரக்டா உங்களால எதுவும் கத்துக்க முடியாது. அதுதான் இங்க சொல்ல வரேன், பை இம்மர்சிங் யுவர் செல்ஃப் இன் எ லாங்குவேஜ். அடுத்த க்வெஸ்சன் பாக்கலாமா? அடுத்த க்வெஸ்சன், பை இம்மர்சிங் யுவர் செல்ஃப் இன் த லாங்குவேஜ், உங்களை அதுக்குள்ளேயே மூழ்க வச்சுக்கணும், சரியா? அதுக்குள்ளேயே மூழ்கடிக்கணும், அண்ட் கல்ச்சர், அந்த கல்ச்சருக்குள்ள நீங்களே மூழ்கிடணும். யூ கேன் அசிலரேட் யுவர் டேஸ் உங்களோட, அதை நீங்க வந்து நீங்க மட்டும் மூழ்கிட்டீங்கன்னு வைங்களேன், ஸோ படிப்புல ரொம்ப மூழ்கிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க, ஸோ நீங்க மட்டும் அதுல மூழ்கிட்டீங்கன்னா உங்களோட எது அசிலரேட் ஆகுமா, எது வந்து அதிகரிக்குமா, உங்களோட இந்த ஆப்ஷன்ல எது வந்து கூடும்னு சொல்லிருக்காங்க. யூ கேன் அசிலரேட் யுவர் டேஷ் கம்ப்ளசன்சியா, ஸ்டெமினாவா, ப்ராக்ரெஸ்னா உங்களோட ப்ராக்ரெஸ நீங்க அசிலரேட் பண்ண முடியும். நீங்க அதுக்குள்ள மட்டும் மூழ்கிட்டேன்னு வைங்களேன், ஒரு தடவை கத்துக்கிறதுக்கு உள்ள மூழ்கிட்டீங்கன்னா உங்களோட ப்ராக்ரெஸ அதிகரிக்க முடியும். எப்படி சொல்ல வராங்க, அசிலரேட் அப்படின்னா அதிகரிக்கிறது. நம்ம அசிலரேஷன் பைக்ல எல்லாம் யூஸ் பண்ணோம்ல, அசிலரேட் பண்ணா உங்களோட ப்ராக்ரெஸ அசிலரேட் பண்ண முடியும், அண்ட் அதன் மூலமா உங்களுக்கு நிறைய டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங், அந்த லாங்குவேஜ பத்தின புரிதல் அதிகமா ஏற்படும். நீங்க அதுக்குள்ள மூழ்கிட்டீங்கன்னா உங்களோட ப்ராக்ரஸும் வேகமாகும், அது கூட உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கும் டீப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதும் அதிகரிக்கும், கெயின் ஆகும், ப்ராஃபிட் ஆகும் அப்படின்னு சொல்ல வராங்க, கிடைக்கும், பெனிஃபிட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சுச்சா? அப்ப இங்க கம்ப்ளசன்சி, ஸ்டெமினா பிச்சுக்கலாம், ஸ்டெமினா அதிகமாகுமா. நீங்க வந்துட்டு இங்கிலீஷ் லாங்குவேஜுக்குள்ள மூழ்கிட்டீங்கன்னா, அந்த லாங்குவேஜ் கத்துக்கிறதுல மூழ்கிட்டீங்கன்னா ஸ்டெமினா இம்ப்ரூவ் ஆகுமா? இல்ல, ஸ்டெமினா அப்படிங்கறது ஒரு ஸ்ட்ரென்த் குறிக்கிறது தானே. ஓகேவா? இந்த நம்மளோட எவ்வளோ இப்போ ஒரு கேம் விளாடுறாங்கன்னா, இவன் ஒரு பர்சன் வந்துட்டு எவ்வளவு நேரத்துக்கு, ஒரு சிலர் வந்துட்டு 20 நிமிஷம் தான் விளையாட முடியும், ஒரு சிலர் 50 நிமிஷம், 1 மணி நேரம், 2 மணி நேரம் கூட விளையாடுவாங்க. ஸோ அது என்னது, அவங்களோட ஸ்டெமினாவை குறிக்குது. அவனால எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்க முடியும், சஸ்டெயின் ஆவான், எவ்வளவு நேரத்துக்கு அவனால விளையாட முடியும், எவ்வளவு நேரத்துக்கு தாக்கு பிடிக்க முடியுங்கிறது ஸ்டெமினா. அப்ப இங்க வந்து ஸ்டெமினா வராது. அப்ப என்ன வரும், கம்ப்ளசன்சியான்னு பாருங்க. கம்ப்ளசன்சியோட மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், என்ன என்ன அச்சீவ் பண்ணாலும் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாது. என்ன நடந்து என்ன பெரிய இதை வந்து அச்சீவ் பண்ணாலும் அவங்களோட ஃபீலிங் வந்துட்டு ஏதோ ஒண்ணு குறையாவே இருக்கு. என்ன கிடைச்சாலும் எவ்வளவு அச்சீவ்மெண்ட் பண்ணாலுமே ஒரு இதை வந்துட்டு தன்னோட இதுல வந்து ஒரு திருப்தி அடையாம இருப்பாங்க. கம்ப்ளசன்சி அப்படிங்கிறது அதுதான், திருப்தியே அடையாம இருக்கிறவங்க, திருப்தி இல்லாத ஃபீலிங்கா இருக்கும் என்னதான் பண்ணாலும். அதுதான் என்ன கம்ப்ளசன்சிங்கிறது. பிச்சுங்கிறது இங்க தேவையில்லையே. சோ இங்க வந்து பிச் அப்படிங்கிறது என்ன மீனிங், அது ஒரு நோ, இது எப்படி சொல்றது, நம்ம பேசுற பிச் இருக்குல்ல, ஹை பிச்சில் பேசுறது, லோ பிச்சில் பேசுறது, உங்களோட பிச் அதிகமாகுது. நீங்க லாங்குவேஜை கத்துக்கிட்டீங்கன்னா, மூழ்கி அதுல கத்துக்கிட்டீங்கன்னா பிச் அதிகமாகும்னு சொல்லுவோமா, உங்களோட பேசுற டோன், உங்களோட இது வந்துட்டு அந்த மாதிரி உங்களோட டோன் அதிகமாகுதா, உங்களோட அந்த வாய்ஸோட அந்த இது சொல்லுவாங்கல்ல தமிழ்ல அப்படின்னு தெரியல, பட் அந்த ஒரு டோன் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, உங்களோட டோன் அதிகமாகுது, உங்களுக்கு குரல் வந்து இது பண்ண முடியுமா, அப்படிலாம் கிடையாது. இங்க வந்து பிச் அந்த இதை வச்சு சொல்லல, இது வந்து இந்த பிச் கிடையாது, கிரவுண்ட் அந்த பிச் கிடையாது, இங்க வந்து ஹை பிச்சில் பேசுறா, லோ பிச்சில் பேசுறா அப்படின்னு சொல்லுவாங்களா, அது டோன் சொல்றது. அப்ப இங்க என்னதான் வரும், ப்ராக்ரஸ் தான் வரும். ஓகேவா? ப்ராக்ரஸ், உங்களோட ப்ராக்ரஸ் அசிலேட் பண்ண முடியும், அண்ட் அதனோட டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங்கையும் இம்ப்ரூவ் பண்ண முடியும் சொல்றாங்க. அடுத்து பார்க்கலாம் லாஸ்ட் க்வெஸ்சன், லேர்னிங் எ நியூ லாங்குவேஜ் இஸ் நாட் ஓன்லி ப்ராக்டிக்கல். நியூ லாங்குவேஜ கத்துக்கிறது வந்துட்டு பிராக்டிக்கல் மட்டும் கிடையாது, அதுல டேஷ் இருக்கு, அண்ட் கேன் பி ஃபன் எக்ஸ்பீரியன்ஸ். அதுல என்ன இருக்கு, ஃபன்னான எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கும்னு சொல்றாங்க. அப்ப இங்க கொடுத்துருக்கிறதுல இட் ஆல்சோ என்ஜாயபிள் அண்ட் கேன் பி ஃபன் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம இந்த ஃபன்னுங்கிற குளூவோட வச்சு இந்த என்ஜாயபிள் போட்டுடலாம், அது வந்து ரொம்ப என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கும், அதுல இருந்து நமக்கு நிறைய ஃபன்னான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஓகேவா? அப்படி சொல்ல வராங்க. அப்போ அது பிராக்டிக்கலா மட்டும் நமக்கு இது இல்ல, அதுல இருந்து நடக்கு நமக்கு நிறைய என்ஜாய்மெண்ட் கிடைக்கும் சொல்ல வராங்க. அப்போ ஆப்ஷன், மத்த ஆப்ஷன் இன்டிமிடேட்டிங், இதுக்கெல்லாம் மீனிங் சொல்லட்டுமா? இன்டிமிடேட்டிங்கிறது வந்துட்டு ஃபியர், நர்வஸ்னஸ் குறிக்கும். ஓகேவா? நர்வஸ்னஸ் குறிக்கும், பயத்தை குறிக்கும். ஓகேவா? இன்டிமிடேட்டிங் அப்படிங்கறதோட வேர்டு, அந்த வேர்டோட மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபியர், நர்வஸ்னஸ் குறிக்கும். டாண்டிங் அப்படிங்கறதோட மீனிங் பாத்தீங்கன்னா இதுவும் ஃபியர் தான், ஃபியர், ஆப்ரிஹென்ஷன். அப்ப இது எல்லாமே சேம் பாருங்க, இது எல்லாமே நீங்க என்ன சினானியமா படிச்சுக்கலாமா? ஓகேவா? அப்ப இதோட ஆண்டனியம் என்ன இருக்கும், என்ஜாயபிள் தான் ஆண்டனியம்.
ஓகே, இன்டிமிடேட்டிங், டாண்டிங், ஃபியர், நர்வஸ்னஸ், ஆப்ரிஹென்ஷன். ஓகே, ஆப்ரிஹென்ஷன் அப்படிங்கிறது பயம்தான். அதுக்கப்புறம் ஆர்டர்ஸ். ஆர்டர்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக எஃபோர்ட் போடுறது, லாட் ஆஃப் எனர்ஜி, லாட் ஆஃப் எஃபோர்ட். ஓகே, லாட் ஆஃப் எஃபோர்ட், லாட் ஆஃப் எனர்ஜி போடுறது. ஒரு விஷயத்த நான் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு பண்றேன், ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வேலையை பண்றேன், படிக்கிறேன், அந்த மாதிரிலாம் சொல்றதுதான் ஆர்டுவர்ஸ் எஃபோர்ட். கஷ்டமான வேலையை போடுறது, கஷ்டம், ஹார்ட் ஒர்க் பண்றதுன்னு சொல்லலாம், ஹார்ட் ஒர்க்னு சொல்லலாம். அப்ப எங்களுக்கு நம்ம இங்க சொல்ல வருது என்னது, ஃபன்னா இருக்கும், என்ஜாயபிளா இருக்கும், ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி இருக்காதுன்னு சொல்லணும். அப்படிலாம் சொல்ல வரல இல்ல, ஆர்டர்ஸ்ன்னு சொல்ல வரல, ஹார்ட் ஒர்க்னு சொல்ல வரல, என்ஜாய் பண்ணுறதுதான் சொல்றோம், என்ஜாயபிள். ஓகேவா? அப்ப என்ஜாயபிள்க்கு மீனிங் என்ன, நமக்கு ரொம்ப ஒரு சந்தோஷத்தை குறிக்கக்கூடியது, ஜாய் கொடுக்கும், பிளஷர் கொடுக்கும். ஓகே, அதோட மீனிங் என்ன, ஜாய், பிளஷர், ஃபன், ஹாப்பி எல்லாமே கொடுக்கும். ஓகேவா? சோ அப்ப இந்த சென்டென்ஸ் உங்களுக்கு, இந்த கம்ப்ளீட் பேராகிராஃப் உங்களுக்கு புரிஞ்சுச்சா என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு? ஓகே, மோஸ்ட் ஆஃப் த வேர்டு ரிப்பீட்டடா வரும். ஓகேவா? ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்கும். சோ நீங்க ஒவ்வொரு வார்த்தைகளையும் இந்த இதுல கொடுக்கக்கூடிய ஒக்காவை கூட நீங்க நோட் பண்ணி கூட படிங்க. ஓகேவா? அடுத்து, சோ அடுத்து ரெண்டாவது பாக்கலாமா? இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு இது, சரியா? இதை நான் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சமே கொஞ்சம் நல்ல நல்ல க்வெஸ்சனா இருந்துச்சு. ஸோ இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, ஹியூமன் லைஃப் இஸ் டேஷ் அ யூனிக் பிளெஸிங் விச் இன் டர்ன் டிபெண்ட்ஸ் ஆன் த டேஷ் ஆஃப் த செல்ஃப். இப்போ இது மட்டும் பார்க்கலாம். ஹியூமன் லைஃப் இஸ் டேஷ் அ யூனிக் பிளெஸிங். இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க, நம்ம மனுஷ வாழ்க்கை வந்துட்டு நமக்கு ஒரு எப்படி சொல்றது, ஒரு தனித்துவமான வரமா நம்ம சொல்லலாம், தனித்துவமா வரதம் வரமா சொல்லலாம், தனித்துவமான வரம் அப்படின்னு நம்ம சொல்ல வரோம். இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல என்ன சொல்ல வராங்க, ஹியூமன் லைஃப், நம்ம மனித வாழ்க்கை வந்துட்டு ஒரு தனித்துவமான, யூனிக் அப்படிங்கிறது தனித்துவமான, பிளஸ்ஸிங்கிறது வரம். அப்போ இங்க ஆப்ஷன்ல பாருங்களேன், இது நம்ம கிராமர் வச்சுதான் போட போறோம், கிராமட்டிக்கலா போடலாமா? சோ இங்க என்ன வரும், இஸ்ங்கிற வேர்ப் இருக்கு. சோ இது ஹெல்பிங் வேர்பா இருக்கா, மெயின் வேர்பா இருக்கான்னு பாக்கணும். இந்த இடத்துல டூ கன்சிடர், இஸ் டூ கன்சிடர், ஃபியூச்சரை பத்தி சொல்றாங்களா இல்ல, ஆல்ரெடி அதுதான் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டு வரோம். ஸோ அப்போ டூ கன்சிடர்ங்கிறது இன்ஃபினிட்டிவ். ஸோ அப்போ இங்க இன்ஃபினிட்டிவ் வராது, அண்ட் கன்சிடரும் வராது. கன்சிடர் அப்படிங்கிறது ஒரு மெயின் வேர்ப், இந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு ஹெல்பிங் வேர்ப் இருக்கு. அப்போ ஸோ இது எஸ் இஸ்க்கு பின்னாடி, அதாவது பி வேர்புக்கு பின்னாடி பி ஒன் ஐஎன்ஜி வரணும் அல்லது பி த்ரீ வரணும்னு சொல்லியிருக்கோம். பி வேர்புக்கு பின்னாடி வெறும் பி ஒன் வருமா, வராது. ஸோ அப்போ கன்சிடரும் நம்மளால இங்க போட முடியாது. ஓகேவா? ஸோ அந்த பி வேர்பை வச்சு நான் சொல்லி பாக்குறேன், கன்சிடரும் போட முடியாது. ஓகே, அப்போ ஆப்ஷன் டூ வருமா இல்ல போர் வருமா? இந்த இடத்துல ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் வருமானு தெரியணும். ஃபர்ஸ்ட் ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் வருமானு பார்க்கலாமா? தி ஹியூமன் லைஃப் இஸ் டேஷ் எ யூனிக் பிளெஸிங். ஹியூமன் பிளெஸிங், ஹியூமன் லைஃப் வந்துட்டு ஒரு யூனிக் பிளெஸிங்கா, ஒரு ஒரு தனிப்பட்ட தனித்துவமான வரமா கருதப்படுகிறது. கன்சிடர் அப்படின்னா என்ன மீனிங், கருதப்படுகிறது, கருதுகிற அப்படிங்கிற மாதிரி மீனிங் வரும். ஸோ அப்போ இங்க என்ன வரும், is considered, okay, va karudapadugirathu and considered a blessing. Okay, idu passive voice nu neenga nenpinga, ana idu passive voice um kedaiyadu. Okay va, ana idu active kandipa kedaiyadu human, ena indha edathula considering kandipa varadu, considering kattayam varadu. Yen solunga, humanizing is considered, considering na and action seiravanga munnadi irukanum. Active voice ah enna, subject la doer la vanda and subject subject la and doer irukanum. அப்ப இந்த ஹியூமன் லைஃபே வந்து அது அதுவே அதை கன்சிடரிங் பண்ணுமா? இல்ல, நம்ம தான் அதை கன்சிடர் பண்றோம். அப்போ இது பேசிவான்னு நீங்க கேப்பீங்க, பட் இது ஆக்சுவலா அப்படி எடுத்துக்க கூடாது, இது பேசிவ்னு சொல்ல முடியாது. இது எப்படி சொல்லலாம்னா, இப்ப நான் உங்களுக்கு வந்துட்டு நான் ஃபைனைட் வெர்ப்ல எடுத்திருப்பேன், பி த்ரீ இயர்ஸ் அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு, பி த்ரீ இயர்ஸ் அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல இந்த கன்சிடர் அப்படிங்கிறது ஒரு அப்ஜெக்டிவா வருது, பி த்ரீ வந்துட்டு அப்ஜெக்டிவா வருதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, நான் இதுக்கு வந்து நிறைய இடத்துல தேடி பார்த்தேன், இதை பேசிவ்னு கொடுக்கவே இல்லை. ஓகேவா? நானும் இதுக்கு நிறைய டவுட்ஸ் வந்துச்சு, நான் வந்து ஒரு பெஸ்ட் சோர்ஸ்ல தான் வந்துட்டு ரெஃபர் பண்ணேன், அங்க கொடுத்துருக்கிறத வச்சு சொல்றேன். என்ன பண்ண என்ன என்ன வரும்னு பாத்தீங்கன்னா, ஹியூமன் லைஃப் வந்துட்டு யூனிக் பிளஸ்ஸிங்கா கருதப்படுகிறது அப்படிங்கிறது தமிழ் மீனிங். படுகிறது வருதுல மேம், அப்படி நீங்க பேசிவ்னு யோசிக்கலாம், பட் அப்படிதான் இது பேசிவ் மாதிரி தான் இருக்கும். அதோட இது உள்ள அர்த்தத்தை பாத்தீங்கன்னா, இந்த கன்சிடர்ட் அப்படிங்கிறது வந்துட்டு எப்படி சொல்றது, பாசிவ்னா பி வெர்ப் பிளஸ் பி த்ரீ தான்.
பட் இந்த கன்சிடருக்கு அப்ஜெக்டிவ்னு கொடுத்துருக்கான். எப்படி வந்து நீங்க அப்ஜெக்டிவ் சொல்றீங்கன்னு பாத்தீங்கன்னா, அப்ஜெக்டிவ்னா ஒரு நவுனை பத்தி சொல்லுதா? அப்போ இந்த இந்த இடத்துல ஆக்சுவலா எப்படி வருதுன்னா, இஸ்ங்கிறது ஒரு மெயின் வேர்பு, பின்னாடி வர்றது சப்ஜெக்ட பத்தி பேசுது, கன்சிடர் பண்ணப்படுது. ஹியூமன் பீ ஹியூமன் லைஃப் வந்துட்டு எப்படி கன்சிடர் பண்ணப்படுதுன்னா, யூனிக் பிளெஸ்ஸிங்கா கன்சிடர் பண்ணப்படுது. ஓகேவா? எப்படிப்பட்ட எப்படி கன்சிடர் பண்ணப்படுது? யூனிக் பிளெஸ்ஸிங்கா கன்சிடர் பண்ணப்படுது. அப்ப இந்த கன்சிடர்ங்கிறது இங்க ஆக்ஷன் மீன் பண்ணல, கருதுகிற ஒப்பீனியன் தான் மீனிங் இங்க. ஓகே, அப்ப இங்க ஆக்ஷன் வரல இல்ல. அப்ப நம்ம ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ்ல வி வபுக்கு பின்னாடி அந்த வர வி த்ரீ வி ஒன் என்ஜி எல்லாம் என்னது ஒரு ஆக்ஷனை குறிக்கும். பட் இந்த கன்சிடர்ங்கிறது இங்க ஆக்ஷனை குறிக்கல. அப்போ ஆன்சர் என்ன? கன்சிடர் தான், பட் இது அப்ஜெக்டிவ் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. ஒன்னும் இன்னும் இது டீடைல் தான் வேணும்னா வந்துட்டு நான் உங்களுக்கு தனியா கூட, நீங்க எனக்கு தனியா டெலிகிராம்ல கேளுங்க, நான் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? நான் எங்க சோர்ஸ் ரெஃபர் பண்ணேன் அதெல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பட் இதுதான் ரியாலிட்டி. அப்போ இப்படி கிராமட்டிக்கலா பார்க்கும்போது உங்களுக்கு கிராமட்டிக்கலாவும் பாக்கணும். இதுல நீங்க கிராமட்டிக்கலா ரொம்ப பாக்க தேவையில்லை, ஈஸியா போட்டுடலாம். ஏன்னா பி வர்க்கு பின்னாடி பி ஒன் என்ஜி வராது. ஏன்னா இது ஹியூமன் லைஃப், டூயர் வந்து சப்ஜெக்ட்ல இல்ல அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ கன்சிடரிங் வராது, அண்ட் கன்சிடர் தான் வரும்னு ஈஸியா போட்டுடலாமா? ஓகே, சோ அடுத்து பாக்கலாமா? He who is not aware of the self, யாருக்கு அவங்கள பத்தின செல்ஃப் அவேர்னஸ் இல்லையோ, செல்ஃப் பத்தி தெரியலையோ. ஓகே ஓகே ஓகே, இந்த வேர்டு விட்டுட்டோம்ல. ரெண்டாவது க்வெஸ்சன், வெயிட் வெயிட் வெயிட், which in turn depends on the dash of the self, which in turn depends on the ஆர்டிக்கல். அப்போ இந்த இடத்துல என்ன வரணும்? ஒரு நவுன் வரணும். ப்ரிபோஷனுக்கு பின்னாடி எப்பவுமே என்ன வரணும்? ப்ரிபோஷனல் ஆப்ஜெக்ட் வரணும். ப்ரிபோஷனல் ஆப்ஜெக்ட்னா ஆப்ஷன்ல இருக்கக்கூடியதுல நவுன் எதுன்னு பாக்கணும். நவுன் எதுன்னு பாத்தீங்கன்னா அவேர்னஸ், அவேர் அப்படிங்கிறது வேர்ப். ஓகேவா? விட்னஸ் அப்படிங்கறதும் அது வேர்ப் தான். விட்னஸ் பண்றது, இதுல ரெண்டு மீனிங் வரும், வேர்பாவும் வரும் நவுனாவும் வரும், விட்னஸ்ங்கிறது. ஓகே, அடுத்து நோன், நோன் வேர்ப் தான். அப்போ இந்த அவேர்னஸ்ங்கிறது தான் எனக்கு நவுனா இருக்கு. ஸோ அப்போ இந்த இடத்துல நான் டைரக்டா அவேர்னஸ்ன்னு போட்டுருவேன். இன்னும் உங்களுக்கு மீனிங்னா அவேர்ங்கிறது என்ன? நம்மளை பத்தின, விச் இன் டேன் டிபெண்ட்ஸ் ஆன், நம்மளை பத்தின நமக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கணும், ஒரு புரிதல் இருக்கணும், ஒரு கான்சியஸ்னஸ் இருக்கணும். நமக்கு என்ன, நம்மளை சுத்தி என்ன நடந்துட்டு இருக்குங்கிற ஒரு கான்சியஸ்னஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகேவா? நம்மளை பத்தின ஒரு ரியலைசேஷன் நமக்கே தெரியணும், கான்சியஸா அவேரா இருக்கணும். ஓகேவா? புரிதல் இருக்கணும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகே, அப்ப இந்த அவேர்னஸ் நவுன் தான் வரணும், அவேர் அப்படிங்கிற வேர்ப் வரக்கூடாது. விட்னஸ்னா என்ன? விட்னஸ் இப்ப நம்ம நவுனா சொல்லணும்னா, இப்போ இந்த கோர்ட்ல எல்லாம் விட்னஸ் சப்மிட் பண்ணுவாங்கல்ல, அது நவுன். ஓகேவா? அதே இன்னொரு மீனிங் பாத்தீங்கன்னா, விட்னஸ்ங்கிற சாட்சி அளிக்கிறது, சாட்சி கொடுக்கறது, சான்று கொடுக்கறது. அதுக்காக ப்ரூஃப் கொடு அப்படின்னு சொல்லி கேட்பாங்கல்ல, ப்ரூஃப் கொடுக்கறது, இதுக்கான விட்னஸ் இது, ப்ரூஃப் கொடுக்கறதுன்னு அர்த்தம். வேர்பா வரும்போது அதோட மீனிங் என்னன்னா, ப்ரூஃப் கொடுக்கறதுன்னு அர்த்தம். அந்த கொடுக்கற மீனிங், ப்ரூஃப் கொடுக்கற மீனிங்ல வரும். அப்ப விட்னஸ்ங்கிறது நவுனோட மீனிங்ல என்ன வரும்? சாட்சி, ஒரு சாட்சி, ஒரு பர்சன், இவங்கதான் இதுக்கான விட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சனை காமிக்கிறோம்னா அது நவுன். அப்ப இதோட வித்தியாசம் தெரியுதா? வேர்பா வரும்போது நவுனால வரும்போது மீனிங், அடுத்து நோன்கிறது தெரியுது. சோ நமக்கு இங்க தெரியணும்னு சொல்றாங்களா? ஆன் த நோன், நோன்கிறது வேர்ப் ஆச்சு, வி த்ரீ ஆச்சு, அதை எப்படி இங்க ப்ரிபோஷன் இதுல போட முடியும்? முடியாதுல்ல. அப்போ இங்க என்ன வரணும்? ஆன் த அவேர்னஸ் ஆஃப் த செல்ஃப், அதுதான் வரும். எக்ஸாக்டா அவேர்னஸ் தான் வரும். புரிஞ்சுச்சா? அடுத்து he who is not aware of the, அப்ப இங்க இடத்துல அவேர்னஸ் போட்டுது, அதுக்கப்புறமே அவேர் அப்படின்னு சொல்லிட்டு. யாருக்கெல்லாம் அவேரா இல்லையோ, இது வேர்ப். ஓகேவா? யார் யாருக்கெல்லாம் அவங்கள பத்தி தெரியலையோ, அவேரா தெரியலையோ. ஓகேவா? அப்படி சொல்லுவாங்கல்ல, அவங்கள பத்தி தெரியலையோ, அவேரா இல்லையோ, அவங்கள பத்தின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் புரிதல் இல்லையோ, தெரியும் தெரியாது அவர் அறிந்த. ஓகேவா? அண்ட் இங்க இங்க வந்துட்டு இந்த அவர்ங்கிறது வந்து அப்ஜெக்டிவ்னு கொடுத்துருக்கான். ஓகே, மேபி வேர்பு கிடையாது அது, அது ஒரு அப்ஜெக்டிவா. ஓகே, நானும் இப்பதான் பாக்குறேன், சாரி, இட்ஸ் நாட் அ வேர்ப். அவர் அப்படிங்கிறது ஒரு வேர்பு கிடையாது, அது ஒரு அப்ஜெக்டிவ். அதோட மீனிங் என்னன்னா, எச்சரிக்கையா இருக்கக்கூடிய, தெரியும் அப்படிங்கறது. ஓகே, சோ இங்க அப்ஜெக்டிவ் நாட் அ வேர்ப். நான் என்னன்னா, அது ஒரு வேர்போட மீனிங் மாதிரி தானே வருது, ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஆக்ஷன் குறிக்கிற மாதிரி தானே வருதுன்னு நினைச்சேன். பட் அப்படி கிடையாது. தெரிகிறது, தெரிஞ்சுக்கிறது, நம்மளை பத்தி நமக்கு தெரிஞ்சுக்கிறது. ஓகே, சோ தெரிகிற, தெரிகிற அப்படிங்கிற மாதிரிதான் வருது. ஓகேவா? உணர்கிற,
நம்மளை பத்தி நம்மளே நம்மள சுத்தி என்ன நடக்குங்கிற உணர்ச்சி இருக்குதா, கான்சியஸ்னஸ் இருக்குதா, அப்ப இந்த ஒரு உணர்ச்சி அது ரிலேட்டடா குறிக்குதா. அப்ப இது வந்துட்டு இங்க அப்ஜெக்டிவ் தான் வரும், வேர்ப் வராது. இந்த ஒரு ஆக்ஷனை குறிக்கல. ஓகே, நான் முன்னாடி வந்துட்டு மிஸ்டேக் பண்ணிட்டேன். இது அவேர்னஸ், அவேர்ங்கிறது வேர்ப் கிடையாது, அது அப்ஜெக்டிவ். ஓகேவா, சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சோ அப்போ அவேர் ஆஃப் த செல்ஃப், செல்ஃப பத்தினா ஒரு அவேர்னஸ் இருக்கணும். அப்போ ஹி இஸ் அவேர். ஓகே, அப்ப இது ஸ்டேட் வேர்ப், பின்னாடி வருது சப்ஜெக்ட் பத்தி. அவன் வந்துட்டு அவனை பத்தி தெரிஞ்சிருக்கான். அப்போ ஒரு அப்ஜெக்டிவ்னா என்ன, சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் அப்படிலாம் படிச்சிருப்போம். பின்னாடி வர்றது சப்ஜெக்ட பத்தி பேசுதுன்னு. அப்போ அவன் அப்ஜெக்ட் இதா இருக்கான், அவனை பத்தின ஒரு கான்சியஸ்னஸ் இருக்கு அவனுக்கு, அவனை பத்தி அவனுக்கு தெரியும். ஓகே அப்படின்னு சொல்ல வராங்க. நவுனை பத்தி பேசுதுன்னு எடுத்துக்கலாம். புரிஞ்சுச்சா? அதே மாதிரிதான் அடுத்து. Can neither have peace nor can he foster peaceful coexistence. ஓகேவா? அவன் மட்டும் அவனால அவரா இல்ல அப்படின்னா அவனால பீஸ்ஃபுல்லா வாழ முடியாது. ஓகேவா? பீஸ்ஃபுல்லா மத்தவங்க கூடயும் சேர்ந்து வாழ முடியாது. போஸ்டர் 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 அப்படிங்கறது வந்துட்டு அவன் மத்தவங்க கூட சேர்ந்து அந்த இத வந்து பண்ண முடியாதுன்னு சொல்ல வராங்க. போஸ்டர் அப்படிங்கறது வளர முடியாது, முன்னேறி போக முடியாது அப்படின்னு சொல்லலாம். நெய்தர் நாரன் கொடுத்துருக்காங்களா, முடியாதுன்னு சொல்றது. அவன் மட்டும் அவனை பத்தி தெரிஞ்சுக்கலாம், அவனை மட்டும் அவன் மட்டும் அவனை பத்தின செல்ஃப் கான்சியஸ்னஸ் செல்ஃப் அவேர்னஸ் இல்லைன்னா அவனால பீஸா இருக்க முடியாது. அதே மாதிரி கூட இருக்கிறவங்க கூடயும் அந்த பீஸ்ஃபுல்லான வாழ்க்கையே வாழ முடியாது, வளர வளர்ந்து முன்னேறி செல்ல முடியாது, குரோ ஆக முடியாதுன்னு சொல்ல வரான். அடுத்த லைன் பாருங்க. We have to link our soul with God and body with the physical world for substance. Okay, va? Namma nammaloada aathmava, okay va, namma ellarkum or soul irukku, adha kadavul kuda vandu kadavulta arpanikanam, link pananum namma aathmavayum bodyum. நம்ம பாடி இந்த பிசிக்கல் வேர்ல்டுல இருக்கக்கூடிய பாடிய, ஓகே நம்மளோட உடம்புதான் உலகத்துக்கு இருக்கு, நமக்கு ஒரு ஆத்மா இருக்கும், அந்த ஆத்மாவை கடவுள் கூட இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி இதுல எல்லாம் பேசுவாங்க இப்படி. ஓகேவா? நம்மளோட சால வந்துட்டு காட் கூட கனெக்ட் பண்ணணும். அண்ட் பாடி வித் பிசிக்கல் வேர்ல்டு, நம்ம பாடி தான் வந்துட்டு உலகத்துக்கு உலகத்து கூட கனெக்ட் பண்ணணுமே தவிர நம்மளோட சால வந்து காட் கூட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சோ உடல் ஆத்மா அப்படின்னா சொல்லுவாங்க. சரி, ஆத்மாவை கடவுள் கூடையும் உடலை பிசிக்கல் வேர்ல்டு கூடையும் கனெக்ட் பண்ணணும்னு சொல்றாங்க, லிங்க் பண்ணணும்னு சொல்றாங்க. டேஷ் த ஃபார்ம்லெஸ் காட், டேஷ் த ஃபார்ம்லெஸ் காட் இஸ் இன்விசிபிள் டு த நேக்கட் ஐ. ஃபார்ம்லெஸ் காட் வந்துட்டு நம்ம கண்ணுக்கு தெரியாததுனால நம்மளோட மைண்ட்ல என்னவாகுதான், வேண்டர், அங்க இங்கேயும் சுத்துறது, வாண்டர் லஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, சுத்துறது. ஓகே, எங்க நினைக்கிற இடத்துக்கெல்லாம் சுத்தி அந்த மாதிரி டூர் எல்லாம் போவாங்களா அது. அப்ப வேண்டர்ங்கிறது நம்ம மனசு வந்துட்டு அலைப்பாயும் சொல்லுவாங்களா, மனசு வந்துட்டு அங்க இங்கன்னு போயிட்டே இருக்கு. வேண்டர்ஸ் வேற இட்டு அது போற இடத்துக்கெல்லாம் மனசு வந்து நம்மளோட மைண்ட் எல்லாம் வந்து அலைப்பாயும் அப்படின்னு சொல்றாங்க. கடவுள்ல வந்து நம்ம கண்ணுக்கு நம்மளோட நேக்கடைக்கு அப்படி டைரக்ட் ஓபன் ஐக்கு, சரியா? இப்ப நான் பாக்குறேன்ல அந்த ஐக்கு வந்துட்டு கடவுள் வந்து தெரியலனா என்ன ஆகுமா, நம்மளோட மைண்ட் வந்து போற போக்குல எங்க போகுதோ, மனம் போன போக்குல அந்த மாதிரி, சரியா, எங்க போகுதோ அது மாதிரி நம்மளோட மைண்டும் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்ப இந்த இடத்துல என்ன வரும், ஆஸ் பர் த, அதாவது ஃபார்ம்லெஸ் காடு நமக்கு தெரியாததுனால ஆஸ் பர் அந்த ரூல் மாதிரி நம்ம இங்க சொல்ல வரோமா, இல்ல ஃப்ரம் கடவுள் இதுல இருந்து இதுல இருந்து நமக்கு இந்த மாதிரி அலைப்பாயுதுன்னு சொல்றோம், இல்ல ஃபார் த ஃபார்ம்லெஸ் காடா, இதுக்காக அப்படிங்கிற மாதிரி மீனிங்ல. சின்ஸ், சின்ஸ்ங்கிறதோட மீனிங் வந்து ரெண்டு இருக்கு. ஓகேவா? ஒன்னு வந்துட்டு ஃப்ரம் ஒரு இதுல இருந்து, சின்ஸ் 1990, சின்ஸ் 2020 அப்படிங்கிற ஒரு மீனிங். இன்னொரு மீனிங் என்னன்னா பிகாஸ் அப்படிங்கிறது, அதனால் அப்படிங்கிற மீனிங். நீங்க என்ன சொல்ல வராங்க, ஃபார்ம்லெஸ் காடு நம்ம கண்ணுக்கு தெரியல, அதனால நம்மளோட மைண்ட் எல்லாம் அங்க இங்க அலைப்பாயுது. அப்ப இந்த இடத்துல எனக்கு என்ன வரணும், அதனால் அப்படிங்கிற மீனிங் வரும். இது வந்து கனெக்டர்ஸ்ல இருக்கும். சோ இந்த கனெக்டர்ஸ் வீடியோ, ப்ரிபோஷன் வீடியோ இதெல்லாமே நான் அபித் சாரோட பிளேலிஸ்ட் வந்துட்டு தனியா போட்டு வச்சுட்டேன். சோ நீங்க அதுல போய் தெரிஞ்சுக்கலாம், அதுல வந்து கனெக்டர்ஸ் இருக்கும். அண்ட் நான் எடுக்காத இந்த பிளிந்து பேரமௌண்ட்ல நான் முடிச்சிருப்பேன் ஓரளவுக்கு, நான் பேசிக் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டேன். அட்வான்ஸ் லெவல் வந்துட்டு நீங்க அபித் சார்ட்ட கத்துக்கிறதுக்காக தான் நான் அந்த பிளேலிஸ்ட் தனியா கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், அது போய் பாத்துருங்க. உங்களுக்கு கனெக்டர்ல ஏதாவது டவுட் இருக்கு, இன்னும் அப்ஜெக்டிவ்ஸ்ல எல்லாம் டவுட் இருக்கு அப்படிங்கிறது அங்க போய் பாத்துக்கோங்க. ஓகேவா? அதுல இருக்குது, நான் தனியா பிளேலிஸ்ட் இருக்கு, வேணும்னா நான் உங்களுக்கு தனியா அதை போய் காமிக்கிறேன், சரியா? ஏதாவது ஒரு வீடியோ போட்டு அது எப்படி படிக்கிறோம்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். அண்ட் இப்ப இது புரிஞ்சுச்சு, இந்த இடத்துல அதனாலங்கிறது வரணும். சோ அதனால சின்ஸ்ங்கிறது போட்டுட்டேன். சின்ஸ்ங்கிறதுக்கு இன்னொரு மீனிங் பிகாஸ், அதனால் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம், தெரிஞ்சுக்கோங்க. சின்ஸ் அடுத்து போலாமா, ஏன்னா ரொம்ப டைம் எடுக்குது. அடுத்து போலாம். இதை வேற நான் ஒவ்வொன்றும் ரொம்ப டீட்டெயிலா சொல்லிட்டு இருந்தா ரொம்ப டைம் எடுக்கும். அடுத்து பாக்கலாமா, டேஷ், அடுத்த க்வெஸ்சன் பாக்கலாம்.
we are unable to develop any love for the divine dash. இப்படி நடக்குதுல, நம்ம வந்து கடவுள்கிட்ட கடவுளை வந்து நம்ம நம்மளால பார்க்க முடியல, அதனால நம்மளால அங்க எங்கன்னு போகுது. சோ இப்படி நடந்ததுன்னா அதோட விளைவு எப்படி இருக்கும்னு இங்க சொல்ல வராங்க. நம்மளால எனி நம்ம நமக்கு வந்துட்டு ஒரு அன்பு இருக்காது, ஒரு பாசம் இருக்காது, இந்த டிவைன் அப்படிங்கிறது இந்த புனித தன்மை மேல வந்துட்டு ஒரு லவ் இருக்காது, ஈடுபாடு இருக்காது, நம்மளால அதை டெவலப் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. அப்போ இங்க விளைவு பத்தி சொல்றாங்களா, இங்க நம்ம கடவுளை பார்க்கலன்னா அதனால ஏற்படக்கூடிய விளைவு, அன்ஏபிள் டு டெவலப், நம்மளால டெவலப் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. அப்போ காசிங்கா, காசிங் வி ஆர் அன்ஏபிள் டு வராது, அஸ் அ ரியாக்ஷனா, ரியாக்ஷன் கிடையாது, அஸ் அ ரீசன் இல்ல, அஸ் அ ரிசல்ட், அஸ் அ ரிசல்ட் அதோட விளைவா, அஸ் அ ரிசல்ட்டா நம்மளால பார்க்க முடியாது அதோட உண்மையான அன்பை, இந்த அந்த மத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அன்புல இருக்கக்கூடிய புனித தன்மையை நம்மளால டெவலப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல வராங்க. சோ அஸ் அ ரிசல்ட் தான் இங்க கரெக்டா வரும். ஓகேவா, அடுத்து பார்க்கலாமா. And religion like the white light of heavens dash multicolored fragmentations by the prisms of men and losses its gravity. இந்த இடத்துல என்ன வரும், இந்த இடத்துல fragmentation சொல்றாங்களா, fragmentation ஒரு நீல கம்பு இருக்குன்னா அதை சின்ன சின்னதா நான் உடைக்கிறேன்ல, அதுதான் fragmentation, துண்டு துண்டா ஆக்குறது. அப்படி ஆப்ஷன்ல breaks into அப்படிங்கிறது, இது ஒரு பிரேசல் verb. ஓகேவா, இது ஒரு பிரேசல் verb. நான் பிரேசல் verb கிளாஸஸ் எல்லாம் எடுத்திருக்கேன், ஒரு மூணு நாலு கிளாஸ் எடுத்திருக்கேன். சோ அதை நான் ஃபுல் அண்ட் ஃபுல் முடிச்சு கொடுத்துறேன், சரியா, அது எனக்கு ஃப்ரீ டைம் இருக்கும் போதெல்லாம் அது சைட் பை சைடு அது பிரேசல் verbs எல்லாம் முடிச்சு கொடுத்துறேன். சோ அதுல உங்களுக்கு இந்த breaks into இந்த மாதிரி பிரேசல் verb போடுறதுக்கு வந்துடும். ஓகேவா, அப்ப இங்க என்ன வரும், breaks into அதோட மீனிங் தான் என்ன, துண்டு துண்டா ஆக்குறது. ஓகேவா, லைட் ஆஃப் ஒயிட் லைட் ஆஃப் ஹெவன்ஸ் இன்டு ரிலிஜன் லைக் அ ஒயிட் லைட் ஆஃப் ஹெவன்ஸ் பிரேக்ஸ் இன்டு துண்டு துண்டா அடையுது, மல்டி கலர்டு பிராக்மெண்டேஷனா உடஞ்சிடும், பை த பிரசன்ஸ் ஆஃப் மென் அண்ட் லாஸ் இட்ஸ் அதோட கிராவிட்டியே லாஸ் ஆயிடும். இங்க இது ஃபுல்லாவே என்னன்னா அந்த ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி ரிலேட்டடா, அந்த ரிலிஜன் ரிலேட்டடா, அது ரிலேட்டடா கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி பத்தி சுத்தமா தெரியலன்னா இந்த இது உங்களுக்கு புரியாது. ஓகேவா, சோ அடுத்து பாக்கலாமா, இன்ஸ்டெட் ஆஃப் யுனைட்டிங் இட் பிகம்ஸ் எ மேஜர் டிவைடிங் போர்ஸ். ஓகேவா, சேர்க்கறதுக்கு பதில் நம்ம கடவுள் கூட நம்ம ஈடுபடலைன்னா நம்மள வந்து பிரிக்கும், டிவைடிங் போர்ஸா, ஒருத்தர் ஒருத்தர் எதிர்க்க வைக்கும், ஒருத்தர் ஒருத்தர் பொறாம அதிகரிக்க வைக்கும், அந்த மாதிரி சொல்ல வராங்க. யுனைட் பண்றதுக்கு தவிர டிவைட் பண்ணும்னு சொல்றாங்க, யுனைட் பண்ற இடத்துல டிவைட் பண்ணும்னு சொல்றாங்க. பிரெஞ்சு பிலாசபர் டெய்ல் ஹாடி சார்டின், ஓகேவா, டெய்ல் ஹாடி சார்டின் அப்படிங்கிறவர் என்ன சொல்றானா, ரொம்ப டீப்பா திங்க் பண்ணி நம்மளோட எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் நம்மளோட ரிலேஷன்ஷிப், இந்த புனிதத்தன்மை டிவைன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு எடுத்துக்கலாம், அந்த ஒரு புனிதமான கடவுள் அவரோட ரிலேஷன்ஷிப்ல நம்ம வந்துட்டு என்ன சொல்ல வராரு, இதை பத்தி இந்த மீனிங் ஆஃப் அவர் எக்ஸிஸ்டன்ஸ், நம்மளோட நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கான மீனிங் என்ன, நம்ம இந்த டிவைன் கூட இருக்கக்கூடிய நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை வச்சு இதோட டீப் மீனிங்கை சொல்ல வராராம். என்ன சொல்றாங்கன்னா, வி ஆர் நாட் ஹியூமன் பீயிங்ஸ் ஹேவிங் எ ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ், வி ஆர் ஸ்பிரிச்சுவல் பீயிங்ஸ் ஹேவிங் எ ஹியூமன் பீயிங்ஸ். நம்ம மனுஷர்கள் கிடையாது ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு, நம்ம ஒரு ஸ்பிரிச்சுவல் பீயிங் தான், நம்ம ஒரு ஸ்பிரிச்சுவல் பீயிங் தான், நம்ம தான் மனுஷனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், ஸ்பிரிச்சுவல் இருந்தா மனுஷனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், மனுஷன் டு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வராங்க. புரிஞ்சுச்சா இந்த லாஸ்ட் லைன், இது நல்லா இருக்கு பாருங்க, நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் கிடையாது நம்ம ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு, நம்ம ஒரு ஸ்பிரிச்சுவல் பீயிங்ஸ், நமக்குள்ளேயே அந்த புனித தன்மை இருக்கு, நமக்குள்ளேயே தான் அது இருக்குது, கடவுள் நமக்குள்ளேயே தான் இருக்கிறாரு, நம்ம ஹியூமனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், நம்ம இந்த பாடி மூலமா மத்த ஹியூமனை நம்ம இந்த உலகத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு சொல்ல வராங்க. ஓகேவா, ஆத்மா டு ஹியூமன் அந்த பாடி தான் வரணுமே தவிர பாடியில இருந்து நம்ம ஆத்மாவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரேன். புரிஞ்சுச்சா, ஓகே. சோ இப்படியும் க்வெஸ்சன் கேக்குறாங்க, இது இப்ப நீங்க நான் ஒரு நாலு இது பார்த்தோம், நேற்று ரெண்டு இன்னைக்கு ரெண்டு பார்த்தோம், நாலுலயுமே பாருங்களேன் நம்ம நார்மல் லைஃப்ல நம்மள சுத்தி நடக்கிற விஷயங்கள் தான் கேக்குறாங்க. அது இதுவும் ஹியூமன் லைஃப் பத்தி சொன்னாங்க, இதுக்கு முன்னாடி லேர்னிங்ல லாங்குவேஜ் பத்தி படிச்சோம், நேத்து வந்துட்டு வேற இது படிச்சோம், சன்னு பத்தி படிச்சோம், இதெல்லாம் என்னது நம்ம நம்மளோட லைஃப்ல சேர்ந்து ரிலேட்டட் ஆனது, நம்ம என்வரன்மெண்ட்ல நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே இருக்கு. ஓகே, அவ்வளவுதான், இதுதான், இதை சுத்தி நீங்க இருக்கக்கூடிய வேர்ட்ஸ், இதை சுத்தி இருக்கக்கூடியது நீங்க படிச்சாலே உங்களால கிளாஸ்ல அப்ரோச் பண்ண முடியும். ஓகேவா, ஆல்ரெடி எவ்வளவு ஓ 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு, ஃபாஸ்டா இன்னும் இதை இதை ஃபாஸ்டா முடிச்சிடலாமா. சோ இங்க என்ன கேட்டிருக்காங்க, பிக்யூஆர்எஸ்ல ஃபர்ஸ்ட் S1 S6 சேஞ்ச் பண்ண தேவையில்லை, நீங்க இடையில இருக்கக்கூடிய இந்த பிக்யூஆர்எஸ் மட்டும் கரெக்ட் ஆர்டர்ல இருக்கா இல்ல தப்பா இருக்கான்னு சொல்லிட்டு
பார்த்துட்டு சேஞ்ச் பண்ணணும். இப்ப இதை எப்படி அப்ரோச் பண்ணலாம், ஃபர்ஸ்டும் லாஸ்டும் நமக்கு அதுவும் தெரியும். இருந்தாலும் நான் ஃபர்ஸ்ட் வாசிச்சுக்கிறேன், ஏன்னா ஒரு இன்ட்ரோடக்ஷன் எனக்கு தெரியணும்ல. நியூஸ் பேப்பர் எஸ்பெஷலி ஆஃப் த பாப்புலர் வெரைட்டி ஏம் டு டூ டூ திங்ஸ், டு இன்ஃபார்ம் அண்ட் டு என்டர்டைன். நியூஸ் பேப்பர் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒன்னா இருக்குது, எல்லாருக்கும் மத்தியிலையும் ரொம்ப முக்கியமானது. அது ரெண்டு விஷயத்துக்கு நமக்கு பயன்படுது, ஒண்ணு நமக்கு இன்ஃபர்மேஷனை கொடுக்கறதுக்கும், இன்னொன்னு என்டர்டைன்மெண்டா வச்சுக்கிறதுக்கும். ஒரு என்டர்டைன்மெண்ட் பொழுதுபோக்குக்காகவும் நியூஸ் பேப்பர் வந்துட்டு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து எஸ் வருமா, பி வருமா, கியூ வருமா, ஆர் வருமானு பாக்கணும். வாசிக்கலாமா? எனக்கு எஸ் கண்டிப்பா வராது, இந்த ஏர்னு இருக்கு. சோ தயர்ங்கிறது வேற யாரையே குறிக்குது. அப்புறம் மோஸ்ட் நியூஸ் பேப்பர்ஸ், இது வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் இதாவே இல்ல, இந்த இதுக்கு டைரக்டா மோஸ்ட் நியூஸ் பேப்பர்ஸ் ஆர் பப்ளிஷ்டு டெய்லி நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ், இதுவுமே நமக்கு கொஞ்சம் டைரக்டா வராத மாதிரி இருக்கு. எனக்கு பிஆர் கியூவான ஒரு டவுட் இருக்கு. வாசிப்போமா? பிஐ கியூயும் என்டர்டைன்மெண்ட் மேபி பிரின்சிபலி ஃபவுண்ட் இன் த சென்டர் பேஜஸ் ஆஃப் த நியூஸ் பேப்பர். என்டர்டைன்மெண்ட் இங்க இன்ஃபர்மேஷனும் என்டர்டைன்மெண்ட்டும் கொடுப்பான்னு சொல்லியிருக்கான். அதுல என்டர்டைன்மெண்ட் வந்துட்டு சென்டர் பேஜ் ஆஃப் நியூஸ் பேப்பர்ல வரும், நிறைய ஆர்டிகல்ஸ்ல நடு பக்கத்துல என்டர்டைன்மெண்ட் வருமா, அண்ட் இன் சம் லோக்கல் நியூஸ் ஸ்டோரிஸ். ஓகேவா? நியூ சில ஃபியூச்சர் ஆர்டிகல்ஸ்லயும் சரி, லோக்கலா நம்ம வாங்கக்கூடிய நியூஸ் ஸ்டோரிஸ்லயும் சரி, நியூஸ் பேப்பர் நியூஸ் ஸ்டோரிஸ்லயும் சரி, இந்த சென்டர் பேஜஸ்ல தான் வந்து என்னவா இருக்குமா, என்டர்டைன்மெண்ட் இருக்குமா. என்டர்டைன்மெண்ட் நியூஸ் பேப்பரே ரெண்டு பர்பஸ்க்காக யூஸ் பண்றோம், ஒன்னு இன்ஃபர்மேஷனுக்காகவும் இன்னொன்னு வந்துட்டு என்டர்டைன்மெண்ட்காகவும். அதுல இந்த குறிப்பா என்டர்டைன்மெண்ட் வந்துட்டு சென்டர் பேஜஸ்ல இருக்கும். ஓகேவா? ஃபியூச்சர் ஆர்டிகல்ஸ்லயும் லோக்கல் நியூஸ் ஸ்டோரிஸ்லயும் என்டர்டைன்மெண்ட் சென்டர் பேஜ்ல இருக்கும். த பிரின்சிபல் ஏம் ஆஃப் த ஷார்ட் நியூஸ் ரிப்போர்ட் ஆன் த ஃப்ரண்ட் பேஜஸ் இஸ் டு இன்ஃபார்ம். இந்த முத இங்க இதை வந்து நீங்க கியூ ஃபர்ஸ்ட் இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னு வைங்களேன், தப்பு. எப்படின்னா, பிரின்சிபல் ஏம் ஆஃப் த ஷார்ட் நியூஸ் ரிப்போர்ட், இந்த ஷார்ட் நியூஸ் ரிப்போர்ட் வந்துட்டு ஃப்ரண்ட் பேஜ்ல இருக்கிறதுக்கு காரணமே இன்ஃபார்ம் பண்றதுக்காக. ஒரு இன்ஃபர்மேஷன் எப்பவுமே ஃப்ரண்ட் பேஜ்ல வந்துட்டு இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும், டீடைல்டா ஷார்ட்டான நியூஸ் ரிப்போர்ட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? சென்டர் பேஜ்ல தான் என்டர்டைன்மெண்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? அவை அப்ப நீங்க இது வந்து ஃப்ரண்ட்ல வரும் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணுவீங்க, அப்ப அப்படி கிடையாதுங்க. இங்க வந்து இதை பத்தி இது டைரக்டா சொல்றானே, டைரக்டா பிரின்சிபல் ஏமுக்கு போயிருமா, இல்ல டைரக்டா ஷார்ட் நியூஸ் வந்துட்டு ஃப்ரண்ட் பேஜ்ல வைக்கிறதுக்கான காரணம் இன்ஃபார்ம் பண்றது அப்படின்னு சொல்ல முடியுமா? ஒரு நியூஸ் பேப்பரை பத்தி சொன்ன உடனே நான் டைரக்டா ஃப்ரண்ட் பேஜ்ல இதுக்குதான் அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்ல, என்டர்டைன்மெண்ட் முத சென்டர் பேஜஸ்ல இருக்கும், அதுக்கப்புறம் தான் இந்த ஃப்ரண்ட் பேஜ்ல ஷார்ட் நியூஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? இப்படிதான் சொல்லணும். ஓகே, என்டர்டைன்மெண்ட் சென்டர் பேஜ்ல இருக்கும், அண்ட் ஷார்ட் பேஜ் ஃப்ரண்ட் பேஜ்ல வந்து ஷார்ட் நியூஸ் வைக்கிறதுக்கான காரணம் இன்ஃபர்மேஷன் பண்ணணும், மக்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணுங்கிறதுக்காக தான் ஃப்ரண்ட் பேஜ்ல ஷார்ட் நியூஸ் வைக்கிறோம் அப்படின்னு சொல்ல வராங்க. அப்போ பீக்கு அப்புறம் தான் கியூ வரணும், இதுதான் இதுக்கு பேர் தான் பேரிங். இப்ப நான் பீக் அப்புறம் தான் கியூ வரணும் கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து, மோஸ்ட் நியூஸ் பேப்பர்ஸ் ஆர் பப்ளிஷ்ட் டெய்லி அண்ட் தி நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் மஸ்ட் மேக் ஷூர் தட் தே ஹேவ் அப் டு மைன்யூட் நியூஸ். ஓகேவா? நிறைய மோஸ்ட் நியூஸ் பேப்பர்ஸ் வந்துட்டு டெய்லி பப்ளிஷ் பண்ணப்படுது, அண்ட் நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் வந்துட்டு மேக் ஷுர் டெய்லி சின்ன சின்ன நியூஸ் எல்லாம் வந்துட்டு எங்கெங்கயாவது கலெக்ட் பண்ணிக்கிட்டே அப் டு டேட் கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இன் தயர் நியூஸ், இந்த தயர்ங்கிறது யார சொல்லுது, இந்த நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் சொல்லுது. அவங்க அவங்களோட நியூஸ் ரிப்போர்ட்ல என்ன பண்ணணுமா, ஏம் டு கிரியேட் சென்ஸ் ஆஃப் இம்மீடியசி to convey the impression that they have rushed the news to the reader and that the information contained is very latest. Okay, va avangala news readers ella vandu paaka vekkanum, thoondanum news reader and the paper la neenga pathina romba different ana title makkal ella irukkuradhukana title potturpaanga nariya nama news paper la na paapom. So adala edhukku pananuma, ஒரு இதை வந்து லேட்டஸ்ட் கரண்ட் ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய இதை வந்து ஆர்வத்தை தூண்டுற மாதிரி இருக்கணும். ஓகேவா? நியூஸ் வந்து ரீடருக்கு கொண்டு போய் சேர்க்கறது, ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அண்ட் இதுல வந்துட்டு இந்த இமீடியசி, அதோட மீனிங் சொல்லட்டுமா, சென்ஸ் ஆஃப் இமீடியசி, அதுக்கு நம்ம பார்த்தலாமா மீனிங்க. இமீடியசி அப்படின்னாலும் இமீடியட் அதுதான் குறிக்குது, சரியா? உடனடியா. ஓகேவா? உடனடியா, உடனே தெரிஞ்சுக்கணும் மக்கள்கிட்ட வந்து, உடனே அதை கொண்டு போய் கிறிஸ்பா. இப்போ ஏதாவது ஒரு ட்ரெண்டிங்கான நியூஸ் போயிட்டு இருந்ததுனா எல்லா நியூஸ் சேனலும் போட்டி போடுவாங்க, யார் கொண்டு போய் மக்கள்கிட்ட ஃபர்ஸ்ட் கொடுக்கறது, மக்கள்கிட்ட ஃபர்ஸ்ட் கொடுக்கறது, உடனே கொடுக்கறது அப்படின்லாம். ஓகேவா? அதுதான் அந்த மாதிரி ரஷ் பண்றது. அப்ப இந்த நியூஸ் ரிப்போர்ட்டரோட வேலை அதுதான். அப்போ ஆறும் ஆறுக்கு அப்புறம் எஸ் தான் எனக்கான
பேரு, பியும் கியூவும் பேரு. பி கியூ பேர் நாங்க எப்படி பண்ண, என்டர்டைன்மெண்ட் சென்டர் பேஜ்ல இருக்கும். அண்ட் ரிப்போர்ட், நியூஸ் ரிப்போர்ட் இந்த ஃப்ரண்ட் பேஜ்ல வந்து நியூஸ் ரிப்போர்ட் வைக்கிறதுக்கான காரணம் என்னன்னா இன்ஃபர்மேஷனை கொடுக்கணுங்கிறதுக்காக. அப்போ பிக்கு அப்புறம் தான் கியூ வரும். அப்போ இங்க இந்த இதுல இந்த ஓவராலா நீங்க சென்டென்ஸ் பார்க்கும்போது பிக்கு அப்புறம் கியூ, ஆர்க்கு அப்புறம் எஸ்னா ஆப்ஷன் பி தான் வரும். இது நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாலே உங்களுக்கு டைரக்டா ஆன்சர் போட்டுட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஏன்னா எஸ் பி கியூ ஆர் தானே வேற வேற ஆப்ஷன் கொடுத்துருக்கான். ஆரும் எஸ்ஸும் கண்டிப்பா வராது. பி கியூல எது ஃபர்ஸ்ட் வரும் தெரிஞ்சுட்டீங்கன்னா ஈஸி. அண்ட் பைனலா என்ன முடிச்சிருக்கான், தட் தேர் நியூஸ் இஸ் அக்யூரேட் அண்ட் ஜெனியூன். இதெல்லாம் இப்போ இல்ல, நிறைய வந்துட்டு அக்யூரேசி கிடையாதுல. இப்ப நியூ ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு நிறைய ஃபேக்கா தான் இருக்கு. 50% கீழே 20% தான் உண்மை இருக்குன்னே சொல்லலாம். விஷ் டு கிரியேட் எ சென்ஸ் ஆஃப் ஆத்தென்டிசிட்டி, தட் இஸ் தட் தேர் நியூஸ் இஸ் அக்யூரேட் அண்ட் ஒரு ப்ரூஃபா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஒரிஜினலா ரிப்போர்ட்டட் வேலை என்ன, உண்மையை கொடுக்கணுங்கிறது. ஓகே, உண்மையை கொடுக்கணும், அக்யூரேட்டா இருக்கணும், ஜெனியூனா இருக்கணும், ஆத்தென்டிசிட்டி, சென்ஸ் ஆஃப் ஆத்தென்டிசிட்டி, உண்மை தன்மை உள்ளதா இருக்கணும், ப்ரூஃபா இருக்கணும், ப்ரூஃப் உள்ளதா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சோ இது புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அடுத்து பாக்கலாம். அடுத்து பாருங்க, டியூரிங் த சம்மர் ஐ நோட்டீஸ் தட் த லீவ்ஸ் ஆஃப் த ட்ரீ வேர் பிகினிங் டு வித்தர். ஓகேவா, சம்மர் அப்போ ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய லீவ்ஸ் எல்லாம் வந்துட்டு வித்தர் ஆகுது, அப்படி வித்தர் ஆகும் அப்படிங்கறது நான் பாக்குறேன்னு சொல்றாங்க. அண்ட் இந்த வித்தர் அப்படிங்கிறதுக்கு எனக்கு மீனிங் தெரியாது. இருந்தாலும் நான் என்ன அதோட மீனிங் எப்படி புரிஞ்சுக்கிறேன், சம்மர் டைம் லீவ்ஸ் எல்லாம் வந்துட்டு வாடிட்டு தானே இருக்கும். அப்ப வித்தரோட மீனிங் என்னது, உலர்ந்து போறதுன்னு அர்த்தம். எனக்கு சென்டென்ஸோட இந்த வித்தருங்கிறதுக்கு மீனிங் தெரியலாட்டியும் இந்த சென்டென்ஸை வச்சு எனக்கு அதோட மீனிங் நான் புரிஞ்சுப்பேன். உலர்ந்து போகுது, காஞ்சு போகுதுன்னு எடுத்துக்கலாம். அப்ப இப்படி ஒண்ணு சொல்ல வராங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எதுன்னு கண்டுபிடிக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பா ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி ப்ரௌட் ஆஃப் இட் இட்டுங்கிறது ஏதோ வந்திருக்கு. அப்ப இது கண்டிப்பா வராது. த ட்ரீ ஹேட் ஷோன், இதுவும் வராது. அப்போ ஒண்ணு எனக்கு டி வருமா இல்ல ஏ வருமானு பாக்கலாம். Last summer, I spent many days in the garden watching thousands of ants crawling up the trunk of my prized peach tree. ஓகேவா, என்னோட பீச் ட்ரீக்கு பக்கத்துல உட்கார்ந்துட்டு நான் கடைசி லா போன சம்மர்ல நான் வந்து நிறைய எறும்புகள் அந்த ட்ரீக்குள்ள, அந்த ட்ரங்க் ஆஃப் ட்ரீ, ட்ரீயோட மரப்பட்டைகள் அந்த இதுக்குள்ள, அதுக்குள்ள ட்ராயிங் ட்ராலிங் அப்படின்னா ஊர்ந்து போறத நான் பார்த்தேன். நான் கார்டன்ல உட்காந்து, நான் வந்து ரொம்ப நாள் அந்த கார்டன்ல உட்காந்து ட்ரீக்குள் ட்ரீல இருக்கக்கூடிய ட்ரீல வந்து எறும்பு வந்து மேல ஏறி பாக்குறத, நான் மேல ஏறி போறத பார்த்துட்டு இருந்தேன். ஐ ஸ்பெண்ட் மெனி டேஸ் அப்படின்னு ஒரு காலத்துல ஒன்ஸ் அப்பான் எ டைம் அப்படிலாம் சொல்லுவோமா. அப்போ இந்த லாஸ்ட் சம்மர் என்ன, போன சம்மர்ல. அப்போ அந்த டைம் பீரியட் சொல்றாங்க, நான் லாஸ்ட் சம்மர்ல நான் இத பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் இது என்ன, டிசி தான் வரணும். லாஸ்ட் சம்மர்ல இங்க இத பண்ண, பொதுவா சம்மர் டைம் வந்து லீவ்ஸ் ட்ரீஸ் எல்லாம் விழுவும். ஓகே, இது வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் பாட்டு, ஒரு கனெக்டிவிட்டியே இல்லாம இருக்கு பாத்தீங்களா. கனெக்டிவிட்டி இல்ல இங்க, என்ன அந்த ட்ரீஸ் ட்ரீஸ்ல எறும்பெல்லாம் போறத பார்த்தேன். அண்ட் அதுக்கப்புறம் என்ன, இங்க நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து என்ன, சி கொடுத்துருக்கானா செக் பண்ணலாமா. பீச் ட்ரீய பத்தி சொல்லியிருக்கான். அண்ட் அந்த ட்ரீஸ் எல்லாம் எங்க வளருதா, என்னோட வீட்டுக்கு பக்கத்துல ஒரு நிழல்ல, வீட்டோட சைடுல, வீட்டு நிழல் விழுல, வீடு நிழல் ஷெல்டர்டு சைடு ஆஃப் த ஹவுஸ், ஹவுஸோட நிழல் அந்த பக்கத்துல, சரியா, ஷெல்டர்டு சைடு ஆஃப் த ஹவுஸ், வார்ம் வால். ஓகே, ஒரு வாலுக்கு அகைன்ஸ்டா, ஒரு வாலுக்கு எழுத்தாப்புல வளருது. ஓகேவா, இப்போ வீட்டை ஒட்டிய மரம் வளருதுன்னு சொல்லுவோம்ல, அதை சொல்ல வரான். அப்போ ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் எப்படி கொடுக்குறான், நான் ஒரு எங்க வீட்டுக்கு போன சம்மர்ல எப்பவுமே அடிக்கடி நான் வந்து என்னோட டைம் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுவேன்னா, எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ட்ரீல, சோ என்ன ஒரு ட்ரீல, கார்டன்ல இருக்கக்கூடிய ட்ரீல 1000 எறும்பு வந்துட்டு ஊர்ந்து போறத பாத்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்ல வரான். அதுக்கப்புறம் என்ன சொல்றான், அந்த ட்ரீ வந்து எங்க வீட்டோட வாலை ஒட்டி இருக்குது, வாலுக்கு அகைன்ஸ்டா வாலு ஒட்டி இருக்குது, வால் இப்படி இருக்கு, வால் இப்படி இருக்குன்னா வாலுக்கு அகைன்ஸ்டா இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வரான், சொல்லியிருக்கான். அடுத்து, ஐ எம் எக்ஸ்பெஷலி ப்ரௌட் ஆஃப் இட் நாட் ஓன்லி பிகாஸ் இட் ஹஸ் சர்வைவ்ட் செவரல் விண்டர் பட் இட் பிகாஸ் இட் அக்கேஷனலி ப்ரொடியூசஸ் லூசியஸ் பீச்சஸ். அப்போ இந்த லூசியஸ் பீச்சஸ் ப்ரொடியூஸ் பண்ணமா, அப்ப இந்த இட்டுங்கிறது எதை சொல்லுது, இந்த பீச் ட்ரீய சொல்ல வரான். அது எங்க வீட்டுக்கு மரத்துக்கு இதுல இருக்கும், நான் ரொம்ப வருஷம் ரொம்ப ரொம்ப நாள் வந்து அதை பார்த்து ப்ரௌட் பண்ணி ப்ரௌடா பெருமையா நினைச்சிருக்கேன். அது இவ்வளவு விண்டர்ஸையும் இவ்வளவு சம்மர்ஸையும் கடந்து வந்திருக்கு. அது அக்கேஷனலா நிறைய லூசியஸ் ரொம்ப டேஸ்டியான
பீச்சஸ், பீச்சஸ்னா பழம், பீச் பீச் கலர் எல்லாம் பாத்திருப்பீங்க. இப்ப அப்ப பீச்ங்கிற அந்த பழத்தை எல்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அது இவ்வளவு வருஷமா இவ்வளவு ஆண்டா இருக்குது எங்க வீட்டு ஷெல்டர்ல, வீட்டுக்கு பக்கத்துல வீட்டுக்கு சோருக்கு எது தாப்புல இருக்குது. அண்ட் இவ்வளவு வருஷமா அது ரொம்ப சர்வைவ் ஆயிருக்குது, ரொம்ப விண்டரையும் ரொம்ப சம்மரையும் தாண்டி சர்வைவ் ஆயிருக்குது. அது அது மட்டும் இல்லாம அகேஷனலா இந்த பீச்சஸையும் ஓகேவா, பியூச்சர் பீச்சஸையும் நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குது. ரொம்ப லியூசியஸ் அப்படிங்கிறது ரொம்ப அழகான நறும நறுமணமான ரொம்ப டேஸ்டியான பீச்சஸை கொடுக்குது, ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்றான். டியூரிங் சம்மர் ஓகேவா, இப்படி எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுது. இருந்தாலும் நான் சம்மர் டைம் என்ன பண்ணிருக்கேன்னா, அந்த ட்ரீஸோட இதெல்லாம் வந்து பித்தர் உலர தொடங்கிருச்சு ஓகேவா. இது வந்து எந்த இந்த மூணு சென்டென்ஸ்லயுமே கனெக்டே இல்லாம இருக்கு பாருங்க. டியூரிங் சம்மர், சம்மர் டைம் வந்து நான் இந்த ட்ரீ வந்து வித்தர் உலரதுக்கு தொடங்குறத நான் பார்த்தேன், நான் நோட்டீஸ் பண்ணுவேன், சம்மர்ல நோட்டீஸ் பண்ணுவேன்னு சொல்றேன் ஓகேவா. இது மூணும் இன்டர் கனெக்டடு, இது கொஞ்சம் கொஞ்சம் கனெக்ட் இல்லாம இருக்கும் ஓகே. நீங்க கனெக்ட் இல்லாம இருக்கணும்னா இதை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் சூஸ் பண்ணிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் டைம் சூஸ் பண்ணீங்கன்னா ஏ ஃபர்ஸ்ட் டைம் சூஸ் பண்ணீங்கன்னா அடுத்து பிசி போகும்போது உங்களுக்கு தப்பாயிடும் ஓகேவா. நீங்க ஃபர்ஸ்ட் தப்பா சூஸ் பண்ணாலும் அடுத்து பி சி டி வாசிக்கும் போது உங்களுக்கு தப்பா தான் தெரியும் ஓகேவா. ஃபர்ஸ்ட் பீச் ட்ரீய பத்தி சொல்லணும், அதுக்கப்புறம் அது எந்த பிளேஸ்ல இருக்குன்னு சொல்லணும், அதுக்கப்புறம் அது என்ன ப்ரொடியூஸ் பண்ணும், அது இவ்வளவு நாள் சர்வைவ் ஆயிருக்கு, இந்த மாதிரி நறுமணம் உள்ள பீச்சஸ் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு ஒரு கனெக்டட் வருதா இது மூணுக்கும் ஓகேவா. அப்படி இந்த மாதிரி அந்த ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்தணும், பேர் பண்ண தெரிஞ்சுக்கணும், எதுக்கப்புறம் எது வருங்கிறத கண்டுபிடிக்கணும் ஓகே. இதுல ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் அப்ரோச் பண்றதுக்கு. அடுத்து லாஸ்டா முடிச்சிடலாமா, இதுல எது ஃபர்ஸ்ட் பாக்கலாமா? எனக்கு மெனி ஆஃப் த வராது, இது பையும் ஃபர்ஸ்ட் வராது, த அவுட்கமா இல்ல த கேரக்டர் ஆஃப் த டெவலப்மெண்டா? தேட் டெவலப்மெண்ட் இருக்கு, தேட் டெவலப்மெண்ட் இருக்கு. அப்ப இது வந்து ஃபர்ஸ்ட் வருமா? இல்ல இது ஃபர்ஸ்ட் வராது, பை சப்ஸ்டன்சியல் வராது. சாரி சாரி, பிஏ நோட் பண்ணணும். Many of the underdeveloped countries will promote the growth of their economies in other one way or the other, no matter whether they receive substantial outside aid in the process or not. So, எடுத்தோனே சும்மா நான் பார்த்தோனே இந்த many close பண்ணிட்டேன், அப்படி க்ளோஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த ஸ்கிம்மிங் சொன்னா மேல் டாப்ல வாசிக்கணும் எல்லாத்தையும் ஓகேவா, ஓரளவுக்கு மேல் டாப்ல வாசிக்கணும். பை சப்ஸ்டான்சியல் கண்டிப்பா வராது, பை வச்சு ஸ்டார்ட் பண்ணிருக்கு, சோ இது கண்டிப்பா வராது. த கேரக்டர் ஆஃப் தேட் டெவலப்மெண்ட் இருக்கு, அப்ப இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்டா கண்டிப்பா வராது. அப்போ டி வச்சு வராது, டி வச்சு வராது, பியா ஏ வச்சாரு பாக்கணும். த அவுட்கம் இஸ் ஸ்மோ, இங்க வந்து அவுட்கம் ரிசல்ட்டை பத்தி சொல்லியிருக்கான். ஏதோ ஒரு இதை சொல்லாம எப்படி அதோட ரிசல்ட் சொல்ல முடியும்? அவுட்கம் இஸ் மோர் லைக்லி டு பி ஃபேவரபிள் இஃப் தேர் இஸ் சப்ஸ்டான்சியல். அவுட்கம் பத்தி சொல்லிட்டான், ரிசல்ட்டை பத்தி சொல்லியிருக்கான். அப்ப இது வந்து ஸ்டார்டிங் வராது, அப்போ ஏ வராது. அப்ப இன்ட்ரோடக்ஷன் எனக்கு இதுதான் கரெக்ட், இதுதான் இன்ட்ரோடக்ஷன் பாட்டு. மெனி ஆஃப் த அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ், நிறைய அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ் வந்துட்டு அவங்களோட எக்கனாமியை க்ரோ பண்றதுக்கு ஒன் ஆர் அதர் வேல ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. நோ மேட்டர் வெதர் தே ரிசீவ் சப்ஸ்டான்சியல் அவுட் சைடு எய்ட் இன் த ப்ராசஸ் ஆர் நாட். நிறைய அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ், இப்ப நம்ம நிறைய நாடுகள் கேள்விப்படுறோம், சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறது அந்த மாதிரி எல்லாம், அவங்க எல்லாம் வந்து அவங்களோட க்ரோத்தை டெவலப் பண்றதுக்கு ப்ரொமோட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒன்னு இல்லைன்னா அதுக்கு மேற்பட்ட வழிகளில் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அவுட் சைட்ல இருந்து எய்டு கிடைச்சாலும், இப்ப இந்தியா அந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் வந்து மற்ற கண்ட்ரிக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுவோம், வெளியே இருந்து பணம் கிடைக்குதோ கிடைக்கலையோ அவங்க ஏதோ ஒரு வகையில அவங்களும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒன் ஆர் அதர் வேல அவங்களோட எக்கனாமிய ப்ரொமோட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க, வெளியே இருந்து எய்டு வந்தாலும் சரி வரலாட்டையும் சரி. அப்ப இதுதான் இன்ட்ரோடக்ஷன் பார்ட். ஓகே, பி அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க ஆப்ஷன்ல? டியா. அப்ப டியா போய் பார்க்கலாமா? த கேரக்டர் ஆஃப் தட் டெவலப்மெண்ட், அவங்க டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த டெவலப்மெண்ட் ஹவர் இஸ் லைக்லி டு பி ஸ்ட்ராங்லி இன்ஃபுளுன்ஸ்டு பை த டைப்ஸ் ஆஃப் அண்ட் அமௌண்ட்ஸ் ஆஃப் எய்ட் அவைலபிள். அந்த டெவலப்மெண்ட் வந்துட்டு எவ்வளவு அது ஸ்ட்ராங்கா எப்படி இன்ஃபுளுன்ஸ் பண்ணப்பட்டிருக்கான், எவ்வளவு அமௌண்ட் கொடுக்குறாங்க, எந்த வகையில. சில பேர் வந்துட்டு பைசாவா கொடுக்கலாம், பணம் இவ்வளவு லோன் கொடுக்குறோம், இவ்வளவு அமௌண்ட் கொடுக்குறோம்னு சொல்லுவாங்க. சிலர் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி வேக்சின் அனுப்பி வைக்கிறோம், இந்த மாதிரி சாப்பாடு அனுப்பி வைக்கிறோம், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எய்டும் கொடுப்பாங்க. எய்டுங்கிறது ஹெல்ப், அது எதுவா இருக்கலாம், பணமா இருக்கலாம் இல்ல பொருளா இருக்கலாம் ஓகேவா. அது ரொம்ப முக்கியம் டெவலப்மெண்ட்டுக்கு, அதோட அது வந்து ஸ்ட்ராங்லி இன்ஃபுளுன்ஸ்டு பை, அது என்ன டைப்பா இருந்தாலும் சரி ஸ்ட்ராங்கா இன்ஃபுளுன்ஸ் ஆகும், ஸ்ட்ராங்கா அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்ல வராங்க ஓகேவா. வெளி வெளியிருந்து வர்றது அப்படின்னு சொல்ல. அடுத்து பிடி ஏசின்னு கொடுத்துருக்காங்களா? அவுட்கம் இஸ் மோர் லைக்லி டு பி ஃபேவரபிள் இஃப் தேர் இஸ் சப்ஸ்டான்சியல் இன்டர்நேஷனல் எய்ட் தேன் தேர் இஸ் இஃப் தேர் இஸ் நாட்.
அவுட்கம் வந்துட்டு ரொம்ப ஃபேவரபிளா இருக்கும். சப்ஸ்டான்சியலா ஓகே ஒரு நிலைத்த தன்மையா வந்துட்டு நமக்கு இன்டர்நேஷனல் இருந்து எய்டு கிடைச்சிச்சுன்னா ஓகே அங்க கிடைக்காம இருக்கிறத விட கிடைச்சிச்சுன்னா அவுட்கம் வந்து நல்லா இருக்கும், மச் மோர் ஃபேவரபிளா இருக்கும். இப்ப சோமாலியா மக்கள் இருக்காங்கன்னா இந்தியால இருந்து கிடைக்கலன்னா கஷ்டம், கிடைச்சா விதவிதமான இதுல கிடைக்கலாம். ஒன்னு நிறைய டைப் ஆஃப் பணத்து மூலமா கிடைக்கலாம், ஏதோ ஒரு வகையில கொடுக்கறது கிடைக்கலாம். அப்படி கிடைக்கும் போது அதோட அவுட்கம் வந்து ரொம்ப ஃபேவரபிளா இருக்கும், ரொம்ப ரொம்ப நம்பிக்கை ரொம்ப வந்து டெவலப் கொஞ்சம் எப்படி சொல்றது நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். இந்த மாதிரி சப்ஸ்டான்சியல் இன்டர்நேஷனல் எய்டு கிடைச்சிச்சுன்னா கிடைக்காம இருக்கிறத விட கிடைச்சிச்சுன்னா நல்லது. அடுத்து பை சப்ஸ்டான்சியல் எய்டு, இங்க சப்ஸ்டான்சியல் எய்டுன்னு சொல்லிட்டாங்க, கீழே பை சப்ஸ்டான்சியல், அந்த சப்ஸ்டான்சியல் எய்டு ஐ மீன் நாட் எனி லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் பட் ஆல்சோ கேபிட்டல். ஓகேவா, முழுசா நீங்க கொடுக்கணும்னு அவசியம் இல்ல, சின்ன ஒரு கேபிட்டல், சின்ன அமௌண்ட் கூட கொடுத்தா போதும். கேபிட்டல் அப்படிங்கறது இங்க சொல்லணும் சின்னதா, சும்மா ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஏதோ ஒரு ஹெல்ப் பண்றது மாதிரி ஒரு அமௌண்டா இருக்கலாம், அதுக்கான எய்டா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்ல வராங்க. சரியா, அப்போ இந்த இடத்துல சப்ஸ்டான்சியல் அப்படிங்கிறது, சப்ஸ்டான்சியல்ங்கிறது வந்துட்டு ஒரு ஓகேவா ஒரு ஓரளவுக்கு ஒரு கணிசமா இருக்கக்கூடிய ஒரு எய்டு. ஓகே ஃபுல்லா நீங்க கொடுக்கலாட்டி பரவாயில்ல, கணிசமான ஒரு எய்டு கொடுங்க, கணிசமா கொஞ்சம் குறைச்சு கொடுங்க, விலையை குறைச்சு கொடுங்க அப்படிலாம் செய்வோம்ல அப்படி சொல்றாங்க. அப்ப இதுல நீங்க ஃபர்ஸ்ட் வார்த்தை கண்டுபிடிச்சிட்டாலே இந்த ஆன்சர் போட்டுடலாம் ஈஸியா, நமக்கு ஆப்ஷன் செலக்ட் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க அதுல அது கரெக்டா செக் பண்ணிக்கோங்க. சரியா, ஆப்ஷன் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் மட்டும் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ஈஸி, இந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் முடிஞ்சு. பட் அது ஒரு தடவை ரிவைஸ் பண்ணி வாசிச்சு செக் பண்ணிக்கோங்க, புரிதலை ஏற்படுத்துங்க. ஓகேவா, இப்ப நான் சொல்லி கொடுத்தது ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அண்ட் இதே மாதிரி நம்ம டெய்லி செஷன்ஸ் கொண்டு போகலாம், வெற்றிகரமா நம்ம செகண்ட் டே முடிச்சிட்டோம். அண்ட் இதோட இந்த செஷன் முடிச்சுக்கலாம். இந்த செஷன் கண்டிப்பா உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்கு, இங்கிலீஷ்ல இந்த ரீடிங் இதெல்லாம் வொக்காப் இதெல்லாம் எல்லாத்தையும் டெவலப் பண்றதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, பை.